நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவோம். ஏன்னு தெரியுமா? நீ பெரிய சைக்கோ. என்ன விட்டு நான் உன்னை லவ் பண்ணவே இல்லடி. பார்க்கும் போது தோன்றும் தீண்டினால் புத்துதே என் காதல் என் உயிரை உதைக்குது. முயல் காற்றில் பறவை போலே இதயம் ஆனதே ஓயாமல் கனவு வழியிலே ஒற்றை சொல்லை நீ பேசவா இடையில நீ யாரா? ப்ராப்ளம் எனக்கு அவளுக்கு தான். ஏய், அவைய பொண்ணுடா. So what? என்ன நடந்துச்சு படுத்துல? பெரிய இவன்டடா பாவுக்கு. ஏய் ஆஷ். ஏய், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ரைட்.
சண்டைப்படுவாங்க. என்ன சார் உங்க ப்ராப்ளம் என்ன? அது ஒரு கடை, அவதா அவதா ப்ராப்ளம். அவனே ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க அவன ப்ராப்ளம்ன்றீங்க. என்ன அவன் ப்ராப்ளம்? ஹலோ, நியாயமா உங்க கலரத்துக்கு உள்ள வைக்கணும். நம்ம ஊர் ஆளுங்கிறதால கேக்குறேன், சொல்லு உன் ப்ராப்ளம். என் ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு? லவ், லவ் தான் என் ப்ராப்ளம். லவ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கா எனக்கு தெரியும், ஆனா லவ்வே ப்ராப்ளமா? படத்தை வரைஞ்சது யாரு? எனக்கு அப்ப 16 வயசு இருக்கும். அந்த பொண்ணு பேரு சமந்தா. Hey, did you hear what they're saying? They always keep saying that. I don't know why they are like that. Say something. Ram, I love you. What? Really? Hey, did you hear that? Really? No. இங்கிருந்து சொல்ல மாட்டேன். Cute love story. நான் கேட்கறல. அஞ்சு வயசுல நீ டீச்சருக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்க, 16 வயசுல ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்டா. முடியாது, சொல்ல மாட்டேன். ஸ்வீட் 16. நீங்க கேக்குறத என்ன அவ சொல்ற பதில் என்ன? அவ ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்றான். கே ப்ராப்ளத்தை டைவர்ட் பண்ணல. கே ப்ராப்ளத்துல தலையிடாதீங்கன்னு சொல்றேன். ஏய் ஏய் கூல் இட் காய்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சம்பந்தம் இல்ல. இவர எங்க போ சொல்ல? அதுக்கு இல்ல. நான் கேக்குறல்ல. ப்ளீஸ். அவ இத சொல்ற என்னனு கேப்போம். ப்ளீஸ். Hey guys, do you understand anything? Well, I'm trying to. No. Oh, I'm trying to. நான் இங்க இருந்து சொல்றேன். Hold on, hold on. நீ அங்க இருந்து இங்க இருந்து எல்லாம் கதை சொல்லாத. இந்த பொண்ணுக்கு உனக்கோ எப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சு அங்க இருந்து சொல்லு. இவ பேரு ஜானு. இவ மேல எனக்கு காதல் வந்தது எதனால தெரியுமா? Rest of my life. Rest of my life. காலம் பூரா உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். Will you accept me? என்னடா அர்ஜென்ட் அவரை சொன்ன அந்த பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா. ஹீரோ ஃப்ரெண்ட்னா இதே கரெக்டர் தானடா. ராம், this is Sydney. Look at there, girls, girls, girls everywhere. In the street la ivlo ponnunga irundhaanga, in the area la ivlo ponnunga irupanga, in the Sydney motham ivlo ponnunga irupanga. Dei, na pesunadhu indha ponnungala pathi illa, enakku theviyana andha oru ponna pathi. Unakku andha ponnu dhaan thevana. Let us start, sir. Wow, enakku romba pidichirukku. So nice, no? Enakku indha college pidichirukku.
யாரு? சஞ்சயா? சஞ்சயா என்ன வந்துருக்கா? சும்மா ரெடி. ரொமான்ஸா? இதெல்லாம் எனக்கு எப்ப நடக்கும்? நான் ஒருத்தனுக்கு ஐ லவ் யூ சொல்லுவேனா இல்ல அவனுக்கு முதல்ல ஐ லவ் யூ சொல்லுவேனா? நான் அவனுக்கு மயங்குவேனா இல்ல அவன் என்கிட்ட மயங்குவானா? எப்படி இதெல்லாம் இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல அங்க பாரு. Boys, 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 boys. ஐயோ அசத்துறானுங்களே. அவனுங்கள ஒருத்தனை செலக்ட் பண்ணிக்கோ. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்து முடிஞ்சிரும். ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு. ஆனா சிவா 2 இயர்ஸ் கேர்ள்ஸ் காலேஜ்ல வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏய் ஓ கண்ணுது பாரு அப்படியே பண்ணு மாதிரி சுவிட்டு. யா ஹாய். ஹாய். ஐ அம் ஜானு. ஐ அம் மகேஷ். விச் டிபார்ட்மென்ட்? ஃபிசிக்ஸ். ஓ ஜஸ்ட் மிஸ். என்னது? கெமிஸ்ட்ரி. 3rd இயர். இன்னைக்கு தான் ஜாயின் ஆனேன். ஓ ஓகே. அம்மா இது எப்படி வளத்தீங்க? நான் தினமும் ஜிம்முக்கு போறேன். ஜிம்முக்கு போனா கண்ணு பெருசாகுமா? ஓ கண்ணம்மா தேங்க்ஸ். டிபார்ட்மென்ட் வேற யாரா இருந்தா என்ன? வில் கீப் இன் டச். யா ஷூர். கேன் யூ டேக் மை நம்பர்? என்ன நம்பர் கொடுத்தீங்க? அம்மா எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஓ கைஸ் சந்தோஷம். an amazing line joke. line joke ஆ? Hi, I'm Santosh. Hi, I'm Janu. எனக்கு லைன் ஜோக் ரொம்ப பிடிக்கும். எந்த ஜோக் சொன்னீங்க? சிங்கம் யானை ஜோக், சிங்கம் புலி ஜோக், சிங்கம் நரி ஜோக். சிங்கமும் எறும்பும் சேர்ந்த ஜோக். சிங்கம் எறும்பு ஜோக்கா? நான் இதுக்கு கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா? நான் சொல்லட்டுமா? ப்ளீஸ் 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 சொல்லுங்க. ஒரு எறும்பு காட்டுக்கு போய் சிங்கத்துக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுச்சு. எப்படி தெரியுமா? சிங்கம் சிங்கம் லவ் யூ சிங்கம். நீ என்ன உன் சைஸ் என்ன? நீ வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்றியா? அதுக்கு அந்த எறும்பு என் சைஸை பார்க்கறது என் கான்ஃபிடன்ஸை பாரு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன உன் கான்ஃபிடன்ஸ்? அதுக்கு அந்த எறும்பு நான் வால் லிப்பை கடிக்க முடியும், நீ ஏன் லிப்பை கடிக்க முடியுமான்னு கேட்டுச்சா. சூப்பர் சந்தோஷ். இந்த ஜோக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்றியா? நம்பர் கொடுத்துட்டேன். இது ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலடா. வேணுடா எவ்வளவு நாளைக்கு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் உனக்கு என்னடா ஆச்சு? மூணு பேரையும் பண்ணிக்க போறியாடி ராஜேஷ் மகேஷ் சந்தோஷ். நோ நான் வர மாட்டேன்டா. ஏய் வாடா சும்மா அழுகாதடா. போர் அடிக்குதுடா. எப்படி பாக்க போறோம், எப்ப பாக்க போறோம், பார்த்தா எப்படி ஃபீல் பண்ண போறோம் நினைச்சா பயங்கர த்ரில்லிங்கா இருக்குடா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ். யா ப்ளீஸ். ஏய் ஓ boys on small help bus miss aicha bill kattnuma idu bill problem illa dil problem kattta vai macha unakku ina chitla endoru chit edunga please ena idu late agama seekram eduka solladi seekram edunga sir hey வேண்டுதல் எதுவும் இல்லாம கடவுளுக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த சீட்ல என்ன இருக்குன்னு சொல்லு, ரிசல்ட் உடனே சொல்லிடுறேன். ஓ உங்களுக்கு விஷயமே புரியல. இது என் ஃப்ரெண்ட் ஜானு. மூணு பசங்களுக்கு நூல் விட்டுருக்கா. மூணு பாய்ஸ் கா இவளுக்கு மூணு பேரையும் பிடிச்சிருக்கு. இது ஆவறதுல உங்களுக்கு ஒரு கோட்டா வந்து மச்சான். வா கிளம்பு கிளம்பு. போலாம் இருங்க இருங்க. சரி ப்ராப்ளம் என்னடா? ப்ராப்ளம் என்னன்னா மூணு பேரும் செம்மையா இருப்பாங்க. அவனுங்கள யாரை செலக்ட் பண்றதுன்னு தான் திண்டாடிட்டு இருக்கா. இந்த மூணு சீட்ல ஒண்ணு எடுங்க, அவ லைஃப் செட்டில் ஆயிடும். ராஜேஷ் மகேஷ் சந்தோஷ். ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே ஓகே இப்ப என்ன செய்யணும்? இந்த சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கணும் அவ்வளவுதானே. கோல்டன் ஹேண்ட் என் கையால எடுத்தா லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான். One minute. Hey. Zoom, 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 zoom. God, please tell me. Rajesh, Mahesh, Santosh. In the game, la, na kuda join pandra. Who is it? Don't worry. Unakku oru great lover kadaipa. Guys,
நானே எழுதி நானே எடுத்தா அதோட நல்லா இருக்காது. வாங்க கொண்டு. And the world's luckiest lover is... Hey! Vangadi, pola. Come. Hey, Janu. Apparamma adha pirichu, yaar per irukkan paaru. Adhu varaikku, ya manasu unakku dhaan. Oola, oola la, nilakkuttali neeye. Enai min kangal vaithu meyindraaye. La la, la la la, uyir kaatraadi naane. மறைத்ததே அதுவே இன்று செய்தனன்.
பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணு பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். சிட்னில முதல் தடவை ஒரு லூசு பொண்ணை பார்த்தேன். அவள எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் என்கிட்ட வெச்சுக்காத. எரிச்சலா இருக்கு. காபி. Thank you. சி. இவ மார மாட்டான். எத்தனை தடவை இவன் கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிக்க சிகரெட் பிடிக்க கூடாது. அது வீட்ல ஏன் முன்னாடி? கண்டிக்கலாம்ல. அவன கேட்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் சிகரெட் பிடிக்கறான். கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. ஸ்கை டைவிங். இதத்தான் நிஜமான ஃப்ளைங் னு சொல்றான். போட்டோகிராஃபி கத்துக்கறானா? செய்யிறது வைல்ட் லைஃப் போட்டோகிராஃப். கேட்டா காடு போய் சொல்லாதுன்னு சொல்றான். பெயிண்டிங் கத்துக்கறேன்னு சொன்னான். செய்யிறது கிராஃபிட்டி. அவனுக்கு அதுதான் நிஜமான பெயிண்டிங்கா? அது என்ன நிஜமோ எனக்கு தெரியாது. நிஜம் உன் தம்பி தானா? அப்புறம் எப்படி இருப்பான்? எங்க போறீங்க? பேப்பர் எடுத்துட்டு வரதுக்கு. சிகரெட் பிடிக்க போறேன்னு உண்மையா சொல்லலாம் இல்ல மாமா? என்னது சிகரெட்டா? அந்த பழக்கத்தை அவர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படின்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவரு விட்டுருந்தா தானே? அப்ப விடலையா? சரி விடு, அவன் ஏதாவது உளறிட்டே இருப்பான். நீ போ, உன் வேலைய போய் பாரு. போ. டெய்லி பேப்பர் வாங்குறேன்னு கீழே போறது இதுக்காக தானா? விட்டு விடுறேன். உங்க அக்கா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா. பிரச்சனையை விட்டு விலகியே இருக்கணும் மாமா. டோன்ட் சாக்ரிஃபைஸ் எனிதிங் ஃபார் எனிபடி. மாமாவோட நல்லதுக்கு தான் சொல்லுவான் மச்சினு. ஆ ஓகேங்க. நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மா நீ ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றியே, போய் அந்த வேலைய பாரு. பை. என்ன மாத்தி வைக்க பாக்குறியே? நீங்க எங்க போறீங்க? சிகரெட். எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. வந்துட்டா ஒரு வேலை இருக்கு. ஸ்டாப் டாக்கிங். என்ன செய்ய சொல்ற? இதுக்கு மேல என்ன செய்யறது? ஆலங்காத்தல கழுத்துல. வந்துட்டு ஹலோ. ஹே மை டியர் ஜான், சீட்ல என் பேர் இருக்கா? ஜூம் 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 ஜூம். ஹாய். உனக்கு பயம்? எனக்கு என்ன பயம்? எங்க அந்த சீட்ல என் பேர் இருக்குமோ உனக்கு பயம்? எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. அந்த சீட்ல என் பேர் இருந்தா என்ன லவ் பண்ணுவியா? ஒருவேளை அவங்க பேர் இருந்துச்சுன்னா? உனக்கு பயம்? Happy anniversary. Thank you, my dear child. Hey, he's here. Enna? Looking beautiful. அந்த சிட்டை பார்த்துட்டு அது அவன் பேர் இல்ல. எடுத்து காலி பண்றியா? பப்பி. பப்பியா? எங்க பப்பி? ஏதோ பெட் நேம் மாதிரி இருக்கு. எஸ் ஜானுக்கு நான் பெட்டு மாதிரி தான். Nice meeting you. Nille. Love? Yeah. I love love stories. Thank you. Go. Papi, kai odriya. Avana correct panna poriya? Try pandra. I wish all the best. Thank you. This is getting Ajay. Daddy, onniyo papiyo namme inda function odi porpella oppadichirukanga. Particularly strangers yaro ulle varama paathukku, okay? Okay. Nothing. What's wrong with you? I'll tell you later. Hey. Hey, how? Listen. Inge em parents odiya wedding anniversary nadandittirukku. Enna disturb panna? Oh, parents ah? I know about them. Nalladhu. Poi wish pannittu vanga. No, no. No. I will take it. Hello, uncle. Congratulations. Thank you. Congratulations, auntie. Thank you so much. Nee. I'm Ram. Yeah, friend Ram. Oh, okay. Uncle.
உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜா. நோ 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 நோ, பியூர் லவ் மேரேஜ். ஸ்ட்ராங் அண்ட் லாங் லவ் ஸ்டோரி. ஆக்சுவலா இவங்க லவ் ஸ்டோரியை பார்த்து தான் எனக்கு லவ் மேல ஒரு மரியாதை வந்தது. The first episode of Love. கேக்கணுமே நீங்க. சார் 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 சார், ஒரு தடவை ஃபர்ஸ்ட் எபிசோட் சொல்லுங்க. பப்பி இப்போ எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் ஆண்டி, பப்பியை கேக்குறார்ல இரு கேக்கலாம். ஓகே லிசன், சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். ஓகே. அவ ஸ்மைல பார்த்த உடனே என் மனச பறி கொடுத்துட்டு. லவ் அட் ஃபர்ஸ்ட் ஸ்மைல். வாவ். உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் ஏதோ பேசி சமாளிச்சு நானும் உள்ள போயிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. என்ன பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா நான் உள்ள போனதா கிச்சனுக்கு. அவங்கள பார்த்த உடனே ஒரு சின்ன பேப்பர்ல ஐ லவ் யூ எழுதி அங்க இருக்கிற அரிசியில பல வச்சுட்டு வாவ் ஒரு தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு ஷாக் ஆயிட்டேன். எதுக்கு அங்க? ஏன்னா அவன் வந்து அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்குள்ள சமையல் பண்ண வந்து அவங்க அம்மா எடுத்து படிச்சுட்டாங்க. அந்த சீட்ல என் பேர் இருந்தாலும் இல்லாம போனாலும் நீ தானே முடிவு பண்ணிட்ட. அது வரைக்கும் ஹாய் ஜான், என்ன பப்பி, என்ன இங்க வந்திருக்கீங்க? உனக்கு வார்னிங் கொடுக்க வந்திருக்காங்க. ஐம் சீரியஸ். ஏய், அதெல்லாம் போகாம கொடுத்துக்கலாம். வா இது பாரு, இந்த புது பெயிண்டிங் இன்னைக்கு தான் வரஞ்சேன். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். ஆனா நீ பண்றதை பிடிக்கல. ஏன், என்னாச்சு? வேணா என்ன நீ பின்னாடியே சுத்து சுத்து லவ் பண்றதுக்காக தான் பாயிண்ட் தரமா? என்ன பப்பி, இத பத்தி என்ன தெரியும் லவ் பண்றது? என்ன என்ன தெரியும்? கோல்ஃப் விளையாடுவியா? கோல்ஃபா? கிரிக்கெட் 2020 டெஸ்ட்னா கூட பிடிக்காது. சிங்கம் ஜோக் சொல்ல தெரியுமா உனக்கு? சிங்கம் ஜோக்கா? சப்பி சிக்ஸ் கூட இல்ல மண்ணங்கட்டி. எதுக்காக நான் உன லவ் பண்ணனும்? கிராஃபிட்டி. எனக்கு கிராஃபிட்டி தெரியும்ல, அதுக்கு. பப்பி, கிராஃபிட்டினா கிரேட்டா? இந்தியாவுல என்ன எழுதுனாலும் என்ன கிறுக்குனாலும் ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க. ஆனா ஆஷ்டே தான் உளுத்திக்கு போடுறான். கிராஃபிட்டி பெரிய கிரைம் தெரியுமா? கிரைமா? ஃபன். ஃபன்னா? யா. ஃபன்னா கிரைமா? ஐயோ. ஐயோ, போலீஸ் வந்துருச்சு. வா வா, ஓடி போயிடலாம். வா வா. இங்க போ. ஓ காட். தெரியுமா, ஜோக் சொல்லுவியாங்கிறது இல்ல, உனக்கு ஃபைட் தெரியுமா? ஃபைட்டா? எனக்கு ஃபைட்? யோ, இதுக்கெல்லாம் நீ ஃபைட் பண்ணுவியா? சிறுத்தை புலிக்கு ஃபைட் தெரியுமாவா? Thank you.
தேங்க்ஸ் என்ன வச்சுக்கோ, இப்படி கீழே போட்டுருவேன். பின்ன நாளைக்கு கூட பார்ட்டிக்கு வரணும். I've been married long time ago. Where did he come from? Where did he go? Yeah. Hey, avana villain sonni edi. Ava villain ah. Villain madri therira hero ha. Where did he come from? Where did he go? Where did you come from? Santosh Rajesh Magesh. Avangalukku fight theriyuma? You got a no stand. No stand. You're looking very beautiful. Really? Thank you, thank you. Makeup kuda podukala theriyuma? Really? Natural beauty. Wow. I love love stories. Ram, enga kootittu pora? Surprise. Wow. Surprise, huh? Fantastic. Arpudamana kadal kada. Awesome, please. நீங்க என்ன பண்ற? என்ன எங்க சொல்றேன் சிங்கம் ஜோக் இல்ல நிஜத்திலே இருக்கு பாரு பயப்படாத நான் பாத்துட்டேன் எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல போதுங்க எனக்கு சிங்கம் ஜோக் எல்லாம் வேணாம் எலி ஜோக் What kind of love story it is? I am asking what kind of love story it is? Huh? True love story. What true love story? அது ஏதோ சின்ன போடு தெரியாம சிக்கு ஜோக் கேட்ட திக்கு திக்கு குட்டி போடுவியா எனக்கு கொடுத்து சாவணும்னு ஆசையா இருக்கு அதுக்காக சாவ காட்டிடுவியா நான் சாவ பார்த்தேன் நான் சிங்கத்தை பார்த்தேன் நஜமான சிங்கத்தை பார்த்த பாப்பி என்ன கண்ணாவி இது அவன் செத்து போறது கூட தெரியாம ராம் 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 நான் நஜமான சிங்கத்தை பார்த்தேன் தெரியும் ஓ காட் மை காட் ரியல் லைன் இவ்ளோ இவ்ளோ கிட்ட இந்த டிஸ்டன்ஸ்ல ஐ டு ஐ பார்த்தேன் ரியலி ஓ மை காட் என்ன நம்ம You know, I can't believe it. Oh. Hello? Hey, I'm singing the father, Dee. Real line. Ram Kamacha. Wow. The sing at the father. Not to say, but it's not even going to be able to say it. What a beautiful day. In life, I'm going to be able to say it. Sorry. Nijjima. Sorry. கேமரா ஓட்டறாரு அந்த சீட்டோ பேர் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டே வாட் ஐ லவ் ஜானு வாழ்க்க பூரா எனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் வேணும் யூ ஒரு நாள்ல லைஃப் லாங் இது லவ் எனக்கு வேணும் சொல்ல லவ் பண்ணுவியா ப்ளீஸ் 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 சொல்ல லவ் பண்ணுவியா ரா சொல்ல ராம் சொல்ல Will you love me the same way? Lifelong unna enala love panna mudiyadu. What? Unma? Lifelong unna enala love panna mudiyadu. Appuram? Konja kalanda love panna mudiyum. Hey, one more sir.
ஹலோ, என்ன பேசுற நீ? கொஞ்ச நாளைக்கு தான் லவ் பண்ணுவியா? ஏண்டா இந்த கதையில அந்த பொண்ணு தான் ப்ராப்ளமா இருப்பான் நான் நினைச்சேன். ஆக்சுவல் ப்ராப்ளம் நீ தான் போல இருக்க. இப்போ தெரியுதா, அவ கேரக்டர் நீட்டு நிறைய இருக்கு. அவளை பத்தி அவ கேட்டல் அடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? ஆமா, எனக்கு என்ன குறைச்சல்? I'm the world's greatest lover. என்ன பத்தி எனக்கு இருக்கிற ஃபீலிங் இதுதான் போதுமா? கொஞ்ச நாளைக்கு தான் லவ் பண்ணுவானா? ஆனா இவன் தான் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லவரா? ஓகே, இவன் இவ்வளவு கேடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாது. ஹலோ மிஸ்டர் கிரேட் லவர், சொல்லு உன் கிரேட் லவ் ஸ்டோரிய கேப்போ. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன திட்டினாங்க. எதுக்குடா உண்மையை சொன்னேன்? சிங்கத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த பொண்ணு உன்னை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி பண்ணிட்டியடா. எப்பறம் லவ் பண்ண அந்த பொண்ணு உன்னை? கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன். போடா, லவ் பண்ணுவியான்னு கேட்டா ஏழு ஜென்மத்துக்கு லவ் பண்ணுவேன்னு சொல்லணும்டா. உங்களுக்கு அதான்டா பிடிக்கும். ஏன் ஃபிகரா தான் இருக்கும். இப்ப பாரு எப்படி மெயின்டைன் பண்றேன்னு. ஹே, ஹாய் மை டார்லிங். இப்பதான் ஆபீஸ் வந்தேன், நீ எங்க இருக்க? நான் இங்க விக்டோரியா ஹாஸ்பிடல்ல ஒரு குழந்தைக்கு பிளட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். நைஸ். அந்த பாப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன? மாயா. மாயா? ம், அடிங்க. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஹே, ஐ லவ் யூ. ஹே, ஐ லவ் யூ டூ. ஊசி எடுக்கிறாங்க, கொஞ்சம் வீக்கா இருக்கேன். நான் வீக்கெண்ட் ஃபோன் பண்றேன். பாய் பாய். ஹே, தட்ஸ் இட். லவ்னால நாலு போய் மூணு எஸ்எம்எஸ், ரெண்டு மொக்க ஜோக்கு, ஒரு ஃபிளாரா. என்னால அப்படி லவ் பண்ண முடியாது. அப்புறம் உண்மையை சொல்லிதான் லவ் பண்ணுவேன். ஏய், ஒரு புது லைன் ஜோக் சொல்றேன். Have you seen her? Hey, யார் அவ? அது சரி, நீ யாரு? Hey, சுட்டி காய். Hey, ராம். What's up, சுட்டி? Hi, how are you? Hello. இல்லை, ஞாபகம் இருக்கா? I know, I know. இவா. Hey, Silk. Hi. யாரை தேடிட்டு இருக்க? அம்மா, ஜானு இந்த பக்கம் வந்தாளாமே. எங்க போனா? ஓ, ஜானுவா? இப்பதான் எங்கேயோ இருந்தாலே. இப்பதான் எங்க நின்றுட்டு இருந்தா? எங்க போனா? ஜனு? ஹாய். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஐ அம் லைக் லுக்கிங் ஃபார் தி. இவ்வளவு நேரம் உனக்காக தான் தேடிட்டு இருந்தேன். எங்க போன? என்ன? இவ்வளவு நீ தனியா கூட்டிட்டு போய் காட்டுல சிங்கத்தை காட்டினியாமே. வயல் லவ்வா? ராம், நீ சொல்லு, முதல்ல நீ ப்ரோபோஸ் பண்ணியா இல்ல அவ ப்ரோபோஸ் பண்ணாளா? நீ ஐ லவ் யூ சொன்னியா, அவ சொன்னாளா? சொல்லாத. ஃபர்ஸ்ட் அவ தான் ப்ரோபோஸ் பண்ணா. சொல்லிட்டா. ஹேய், நான் அப்பவே சொன்னனா அவ தான் ப்ரோபோஸ் பண்ணிப்பா, எனக்கு தெரியும். சரி, நீ என்ன சொன்னா? ஆ, வேலை சொல்லிப்பாரு. ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வாழ்ந்தா உன் கூட தானே சொல்லிப்பாரு. நோ 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 நோ, என்னால வாழ்க்கை முழுக்க. என்ன? கோ கோ கோ. ஜானு. ராம். யா. வெளியே போலாமா? ஓ, ஷோ. ஹே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அட்வைஸ். ஐ மிஸ் சார். மீ டூ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு கிராஃபிட்டினா ரொம்ப பிடிக்குமா? என்ன அப்படி கேட்ட? எனக்கு உயிர். என்ன யோசிக்கிற? ஃபியூச்சர்டா. எவ்வளவு நாளாச்சு பெயிண்ட் பண்ண? எவ்வளவு லிட்டர்ஸ் பெயிண்ட் ஆச்சு? எவ்வளவு உயரத்துல வரைஞ்சீங்க? எத்தனை பேர் வரைஞ்சீங்க? ஒருத்தர் தான் வரைஞ்சீங்களா? இதை பார்த்தா உனக்கு இதான தோணுது? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம்
ஒரு மனித முகத்தை வரைஞ்சிருக்கேன். I'm so happy. மனுஷங்களோட முகம் உனக்கு பிடிக்காதா? அதுல ஒரு நெஜம் இருக்காது, கரெக்ட் தானே? ஆனா என் முகம் மட்டும் உனக்கு எதுக்கு பிடிச்சது? உன்னை முத முதல்ல பார்த்தேன் பாத்தியா, அப்ப அந்த கண்ணில் ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு அப்பாவித்தனம், இது எல்லாத்துலயுமே ஒரு நெஜம் இருந்தது. உனக்கு லவ் பண்ண பிடிக்கும், எனக்கு லவ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செத்தடி மவளே, அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணுவேன் சொன்ன. ஆமா, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடணும்னு தோணும். அப்படி தோணுச்சுனா பிரிஞ்சு போயிடுவோம். பிரிஞ்சு போற வரைக்கும் சந்தோஷமா லவ் பண்ணுவோம். பாவே, அதுக்கு நானா கிடைச்ச? கண்டிப்பா பிரிஞ்சு போயிடுவோமா? நம்ம மாட்டியா, வா. ஐயோ கடவுளே, இன்னும் என்னெல்லாம் ஷாக் இருக்கும். ஹாய் மது. கம். What the hell are you doing here? ஜானு, என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஜானு, ஷீ இஸ் மது, மை எக்ஸ். எவ்வளவு திமிருடா உனக்கு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கிட்டே கூட்டு வந்திருக்க? கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவா, நம்ப மாட்டேங்கிறா. நீயா சொல்லுவா கூட்டு வந்த? யாராச்சும் இப்படி கூட்டு வருவாங்களா? நீ இப்படி வருத்தப்படக்கூடாதுன்னா நான் கூட்டு வந்துருக்கேன். என்ன லவ்டா உனது? இந்த காதல கொண்டு வந்து இந்த மியூசியத்துல வைக்கணும். இவன் யா லவ் பண்ற? கண்டிப்பா லவ் பண்ணுவ. அது வரைக்கும் அவனை விட மாட்டான், உன்னாலையும் விலகி போக முடியாது. அப்படிப்பட்டது அவனோட லவ். எந்த அளவுக்கு இருக்கும்னா, பூமியில இதுவரைக்கும் பண்ண காதல் எல்லாத்தையும் விட மேல. அவன் பிரிஞ்சு போனாலும் அப்படித்தான், வேற யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. காரணம் சொல்லி கொடூரமா விலகி போயிடுவான். ஜானு, உன்னை பார்த்தா எனக்கு ஜெலஸா இருக்கு. அவனுடைய அன்பும் உனக்கு கிடைச்சதுக்கு, அதே சமயம் உன்னை நினைச்சா பாவமாவும் இருக்கு. என்ன மாதிரியே எப்போ நீயும் ஏமாற போறியோன்னு. Get lost! இன்னொரு வாட்டி என் கண்ணில் பட்ட சாவடிச்சிருவேன். Come, let's go. ஏய், என்ன யோசிக்கிற? Cool. எதுக்கு நீ அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு வந்துட்ட? எதுக்குன்னா, ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டல, அதுக்கு தான். ரொம்ப நாளா லவ் பண்றேன்னு யாராவது பிரிஞ்சு போவாங்களா? இன்னும் நம்பிக்கை இல்லல, வா. நான் காரணம் இல்லாம எந்த பொண்ணுங்களையுமே பிரிஞ்சு போல, ஞாபகம் வச்சுக்கோ. பொண்ணுங்களா? நான் லவ் பண்ண பொண்ணுங்களை சொல்றேன். சின்ன வயசுல மீனாட்சி டீச்சர்ல இருந்து இப்ப மது வரைக்கும் 9 லவ் ஸ்டோரீஸ். 9 லவ் ஸ்டோரீஸ். நீ நம்பர் 10 ஆமா? மெதுவா மெதுவா. நம்பர் 10 ஆ? ராமன் வருவான்னு நினைச்சா கிருஷ்ணன் கிட்ட மாட்டிக்கிட்ட பப்பி. ஐ ஹேட் திஸ் லவ் ஸ்டோரி மா. சினிமாவை அப்புறம் பார்க்கலாம், இந்த சினிமாவை இப்ப பாரு. இந்த மாதிரி நீ எப்போது பண்ணிருக்கியா? ஏய், ஆனா நாம இன்னும் ஃப்ரெஷ் தான். பாக்கிறதுக்கு நல்லா மாடர்னா தான் இருக்க, ஆனா மைண்ட் இவ்வளவு லோக்கலா இருக்கு. எதுக்கு ராம் இத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ண? என்ன, என்ன லவ் இல்லாம இருக்க முடியாது? ஓ, லவ் ஸ்டோரிஸ்லயே பெஸ்ட்னு யாரும் இல்லையா? ஏன் இல்ல? யாரு? சிக்ஸர். ராத்திரிலாம் தூங்கவே இல்ல. ஏன்? I love you சொல்ல சொல்லதுக்கு யாராவது பிரிஞ்சு போவாங்களா? I love you சொல்லிட்டே இருந்தா வாழ்க்கை முழுக்க ஒண்ணா வாழணும் தோணும். I love you னா அதான் அர்த்தம். வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு லவ் I love you ங்கற மூணு வார்த்தையால கொடுக்க முடியாது. அதான் I love you ங்கற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ சொல்லி கொல்றானே ஜானு. ஏய், இது என்ன வெங்காய கேம்? வெங்காயமா? ஆ, லவ்லி ஷாட் ரா, லவ்லி ஷாட். ஓஹோ, எக்ஸலென்ட். தேங்க் யூ गाइस. ஏய் ஜனு,
என்ன யோசிக்கிற? நான் இப்படிதான் பண்ணுமா? நானும் முன்னோடு வரும் நேரம் மேகம் போல காற்றாய் தேகம் ஆடுது, என் மூச்சில் வாசம் மேறுது, அழியேதோ செய்தாய் அழகே நீதாரோ. வெயில் இல்லாமல் கூட ஏந்தும் காதல் ராணி யாரோ போல செல்கிறாய், ஏன் வேண்டாம் வேண்டாம் என்கிறாய், அடி உயிரை குய்தாய் அன்பே நீதாரோ. Oh,
உனக்கு நீயே வில்லண்டா. உண்மை பேசணுங்கிற உன்னோட வெறியால அந்த பொண்ணு ஓடி போகமே தவிர உன்னை எப்படா லவ் பண்ணும்? ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், பொண்ணுங்களை லவ் பண்ணணும்னா 4 பொய், 3 SMS, 2 மொக்க ஜோக்கு, 1 ஃப்ளவர், அவ்வளவுதான்டா. டேய், பொழுது விடிஞ்சதுமே சரக்கா ஹேங்க ஒரு பெக் மாமா. அட பாவி பயல, பாத்தியா இவனுக்கே கோவம் வருது. கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தா கோவம் வராதா? அதுக்காக உண்மையா சொல்ல முடியாது இல்லையா? அதனாலதான் உண்மையில இந்த பொய்ய கலந்து அழகா குடிச்சோம்னா குடிக்கிற நமக்கும் ஹாப்பி, பார்த்தா அவளுக்கும் ஹாப்பி. டேய், உன்ன மாதிரி என்னால போய் சொல்ல முடியா? என்னோட லவ் இல்லங்கறியா? ஏய் மாயா, எப்படி சொல்ற? அவன நீ இந்த அளவுக்கு வெறுக்கும் போது அவனால உன கவுக்க முடியாது, நீயே கவுற மாட்ட. அவனும் உனக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாது, பாவம், நீயே ஐ லவ் யூ சொல்ல மாட்ட. அவன் ரொம்ப டேஞ்சரஸ் பப்பி. எதுக்கும் நான் வீட்டுக்குள்ளே இருந்துடுறேன், வெளியே போவே பயமா இருக்கு பப்பி. எஸ், யுவர் பிளான் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட், யுவர் அப்சல்யூட்லி ரைட். உனக்கு வீடு கூட சேஃப்டி இல்லமா? உன் கதை முடிஞ்சது அவ்வளவுதான், என் பேச்ச கேளுப்பா. ஹலோ, யா, யார பார்க்கணும்? ஹாய், ஜானு இருக்கல? ஜானு, ஷி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஹலோ, என்னமா இது ஓபனா சொல்லிட்டா? ஆமா அப்படிதான் பப்பி, வாய் திறந்தாலே உண்மைதான். பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ஜான், ஆர் யூ தேர்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, டேய் அங்கிள், அங்கிள். ஐயோ, அவ எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருவோம் போல இருக்கு. ஏதாவது பண்ணு பாப்பி. என்னமா செய்ய சொல்ற? எத்தனை லவ் ஸ்டோரிஸ் பாத்திருக்கேன், சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண. சிச்சுவேஷன் ஓகேமா, இங்க கரெக்டர் புதுசா இருக்க. ப்ளீஸ் பாப்பி, ப்ளீஸ். இஸ் எனிபடி ஹியர்? பாப்பி இருக்கா இங்க? ஹாய் பாப்பி. ஹாயா? யாரும் இங்க ஹாயா இல்ல. நீ எதுக்கு வந்தேன் சொல்லு. ஜானுவ பாக்குறதுக்கு. ஜானுவ பாக்குறதுக்கு வந்தியா இல்ல உயிர் எடுக்கிறதுக்கா வந்தியா? லவ் பாய் பாப்பி அப்படி பேசுறது? எஸ் ஐ ஹேட் சோ many லவ் ஸ்டோரிஸ், பட் ஓன் லவ் ஸ்டோரி தான பிடிக்கல. லவ் ஸ்டோரி எப்படி இருக்கணும் தெரியுமா? கம் ஆன், எங்க? ஐ வில் ஷோ. see see these photos. 55 years லவ் ஸ்டோரி, 25 years லவ் ஸ்டோரி, 18 years லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி எப்படி இருக்கணும்? யா லவ் ஸ்டோரிஸ்? எஸ் ஸ்டோரிஸ் ஓகே, ஆனா லவ் இருக்கு? வாட் வாட் ஆர் யூ டாக்கிங்? கண்ணு போயிடுயா? இந்த ஃபேமிலி காதலுக்கே ஒரு மகா விருட்சம், அத நீ வேறோட புடுங்கலாம் பாக்குறியா? உன்ன மாதிரி ஒரு பாவி நான் பார்த்ததே இல்ல. வாட் பப்பி? ஏய் யாரதே? Oh, hi uncle. Hi auntie. வாங்க தம்பி. I'm Ram. Ram? நா ஜானு வட. Hey, ஜானு, சொல்லலியா? Just friend. Oh. அன்னைக்கு உங்க wedding anniversary-க்கு கூட வந்தானே. Yeah. Actually, அன்னைக்கு உங்க love story-ய பாதி தான் சொன்னீங்க. Oh. மிச்சத்த இன்னைக்கு பப்பி கண்டினியூ பண்றாரு. வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததும் வராததுமா இவர மாதிரி நீயும் உலர ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மேடம், சும்மா காட்டிட்டு இருந்தேன். ஆண்டி. ஆ? உங்க ஸ்மைல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல அந்த சிரிப்பு வச்சுதான் என்ன கவுத்துட்ட. நீங்க இன்னும் மாறவே இல்ல. ஹேய், உண்மையதான் சொன்னேன். நம்ம காதல் கதை எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு சலிக்காது. உங்களது ஒரே ஸ்டோரி தான், இங்க 10 ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி, ராம்க்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, அதுதான் பப்பி ஞாபகப்படுத்துறப்பல இல்ல பப்பி? அதான் அப்படி சுத்தி வளைக்காம இப்படி ஆட்டா சொல்லிட்டேன். டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு. ஓ ஷூர் அங்கிள், வரேன். வர சொல்றாரு. எதுக்கு காலையிலே வந்த? குட் மார்னிங். இது சொல்லதான் போன் பண்ண, நீ எடுக்கல, நேரா வந்துட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். மீதியில வெளியில பேசிக்கலாமா? ஓகே. ஓகே. எங்க? கிளாக் டவருக்கு. எத்தனை மணிக்கு? 10 o'clock. See you at 10. பை பப்பி. நீ என்ன மணி டைம் சொல்லி அவன அனுப்பி வைக்கிறியே. ஐ ஹேட் லவ் ஸ்டோரி. ஏன் சார் இவ்வளோ லேட்டு? 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? பார்க்க போறது உங்க லவ்வர் தானே, சீக்கிரமா வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் சொல்றேன், பார்க்க தானே போறீங்க? வாங்க சார் ப்ளீஸ். ஹே, என் ஜானு. சார் 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 சார். என் லவ்வர் சார், 12 வருஷமா லவ் பண்றேன் சார். அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண பென்சில், இது டாக்டர் போட்ட சிரிஞ்ச்.
காஃபி கப். ஓ கோல்ட். என் நண்பனுக்கு பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதியா? நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டேன் சார். நீங்களாம் எனக்கு காம்படிஷனே கிடையாது சார். என் கிட்ட கூட நீங்க வர முடியாது. தேங்க்யூ சார். அந்த பாக்ஸ் பாத்திரம் சார், கிண்டல் பண்ணல மச்சான். அவன் சரியான கலெக்ஷன் கிங்கடா. பத்து தாண்டிச்சு. ஏய், 8 மணிக்கு மாயா மீட் பண்றேன்னு சொல்லிருந்தடா. ஹே, ஹாய் மை டார்லிங். அதான் இங்க முண்டகனிமன் கோயில பூஜை இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய், வந்துடுறேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஹே, வாடா. டேய், சிட்னில முண்டகண்ணியம் கோயிலா? கொய்யால ஆஸ்திரேலியா கிடாரி பட்டியா மாத்திட்டு இருக்கான். டேய் சத்யா, டேய் கண்டிப்பா போயாகணும் அம்மா. வேற வழி இல்ல பப்பி. இவனை எங்கிருந்துமா புடிச்ச? இவ்வளவு இம்சம் பண்ணி லவ் பண்றானம்மா. ஐ ஹேட் திஸ் லவ் ஸ்டோரி. திஸ் இஸ் டூ மச். இப்படியே தான் போறியா? எல்லாம் அவனுக்கு இது போதும். ஓ ஓகே. ஹலோ. என்ன கிளாக் டவர் பர் சொல்லிட்டு எங்க போயிட்ட? வரன் சொல்லிட்டு நீ எங்க போனே? நானே வந்துட்டேனே. டைம் என்ன? அட்லீஸ்ட் டைம் வர முடியாதா? ஃபோன் பண்ண எடுக்கல, மெசேஜ் பண்ண அதையாவது படிச்சியா? ஃபோன் பண்ணி கர்டஸிக்காவது சொன்னியா? வெட்டி போய் வெயிட் பண்ணுவானு தானே நினைச்ச? நீ ஏன் டைமுக்கு வரலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லு பாப்போம். சரி, நான் இப்ப எங்க வரணும்? ஏன் வீட்டுக்கு வந்துரு? உன் வீட்டுக்கா? பயப்படாத, எங்க வீட்டுல அக்கா மாமா எல்லாம் இருப்பாங்க. உன் ஃபேமிலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஃபேமிலி பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரிஞ்சுக்கிட்டேன்னு குடும்பமா நடத்த போறேன். மறுபடியும் மனசுக்குள்ளே பேசிக்கிறியா? இல்ல இல்ல, அப்ப வரல. வரேன் வரேன். எத்தனை மணிக்கு? 11 o'clock. இவன் அக்கா மாமா கிட்ட இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா இவன் திமிர அடங்கிடும். ஹாய் ஜான். ஹாய். கம் கம் கம். பரவாயில்லையே, டைமுக்கு வந்துட்ட. உன் அக்கா மாமாலாம் இங்க வெளியே போயிருக்காங்க. இங்க வா. நீ வந்தது எனக்காகவா அவங்களுக்காகவா? உனக்காக தான். அப்ப இது என்ன கோலம்? அப்ப என்ன பாக்கணும்னு வந்தா இப்படிதான் வருவியா? இதுக்கு நான் ஒன் செகண்ட். நைஸ். என்ன என்ன உன்னை எப்படி லவ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா நீ எப்படி புரியறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? முதல்ல லவ் பண்ணு, காரணம் இல்லாம நாம பிரிய மாட்டோம். ஓகே, இங்க பாருங்க, ஃப்ளவர்ஸ் வாங்கி வர பாருங்க. சரியா இருக்கு பாருங்க. நீ லவ் தி சொல்லிட்டு ஹாய் அக்கா. யா அக்கா மாமா. ஹாய். ஈ ஒண்ணுமே நடக்கல அக்கா. என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹே, எப்ப இருந்தோ? ஹே, எப்ப வரைக்குமோ? ஒரு சூப்பர் காஃபி. கொடுக்கறேன். Thank you. Hi. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? காபி. Thank you, thank you. எடுத்துக்கோ. குடி. இப்போ அது உண்மையை சொல்றேன்னு பாப்போம். என்ன உண்மை? எங்க மாமாக்கு காபி குடிக்கணும்னா சிகரெட் வேணும். காபி.
எனக்கு வேணாம். எதுக்கு வேணாம்? வேணான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. எதுக்கு வெயிட் பண்ற? வெயிட்டிங்கா? பயந்துகிட்டு காபி வேணாம்னு சொல்றது விட்டுட்டு எதை விடணுமோ அதை விடுங்க. எதை விடணும்? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அப்போ இந்த சிகரெட்டுக்காக நான் காபி வேணாம்னு சொல்றேனா? வெளிப்படையா சொல்லணும்னாலும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒரு மண்ணு தெரியாது. நான்சென்ஸ். நான்சென்ஸா? ஆமா. என்னைய நான்சென்ஸ்னு சொல்றீங்க? ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க. நீதா ಜಾಸ್ತಿ பேசுற. ஐயோ சண்டை போடுறீங்க. ஹோல்ட் யுவர் டங். நீங்க தான ஓவரா பேசுறீங்க. ஷட் அப். யூ ஷட் அப். ஆமா. சிட்னிலிய பெஸ்ட் லாயர் சீதைக்கு ராமனுக்குமே டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு. நீங்க ரெண்டு பேரும் அவரை பார்த்து விவாகரத்துக்கு வாங்கிக்கிறது பெட்டர். மாமனுக்கு நல்லது மட்டும் தான் யோசிப்பான் மச்சான். அட பாவி, அக்காவை டைவர்ஸ் பண்ண சொல்லி மாமாக்கு அட்வைஸ் பண்ற பாரு. நீ தம்பியே கிடையாது. டைவர்ஸ் அண்ட் டைவர்ஸ். ச்சே, லாயர் பார்க்கணும். லாயர் இவ எப்படி எனக்கு தம்பியா பிறந்தான்னு தெரியல. அக்காவை டிவோர்ஸ் பண்ண சொல்ற? ஏ, உனக்கு பிடிக்கலையா? இவங்கள மாதிரி ஆள்லாம் ஏன் சேர்ந்துருக்காங்க தெரியுமா? எப்படி பிரிஞ்சு போறதுன்னு தெரியாமதான். அந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கி. கரெக்ட் டைம்ல கைட்டு உறவனை லவ் பண்ற பாரு. லக் இல்லடாது, பேட் லக். அட ஆச்சரியமா இருக்க. யாருக்கு இவ்வளவு அலங்காரம்? அவனுக்காக தான் பப்பி. அவனுக்காகவா? இப்படி இருந்தாதான் அவனுக்கு பிடிக்குது. இல்லனா அங்க போனப்புற அவனே நே ரெடி பண்றான். எப்படி Dress பண்ணிக்கறான்? கிளாஸ் எடுக்கறான். வாட் ஆர் பெயின்ஃபுல் லவ் ஸ்டோரிமா. நான் ரெடியா இருக்கேன். ஆ என்ன சும்மா இன்னைக்கு ஹாலிடேன்னு சொல்லிட்டேன் பப்பி. ஹாலிடேவா? லவ்ல ஹாலிடேவா? வாட் எ ஃபன்னி லவ் ஸ்டோரி. Hey Janu, is somebody loving you? Yeah. No, no, no. Hey Janu. Let's take a picture. Look at this. நீ இப்படி தடுக்கி விழும்போது உன்னொருத்த தாங்கி பிடிச்சா உனக்கு எப்படி செம்மையா இருக்கும். இப்படிதான் என்னையும் எங்கேயோ தூக்கிட்டு போய் தபக்கடியே தள்ளி விட்டுட்டான். தள்ளி விட்டானா? அவளை ஹீரோன்னு சொன்னேடி. அவன் ஹீரோ இல்ல, ஹீரோ உருவத்துல இருக்கிற வில்லன். ஹலோ, குட் நைட். ஹேப்பி பர்த்டே ஜனோ. நம்ம லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே. இது நீ லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு நாளைக்கு தூள் கிளப்பிடுவோம். பப்பி, பப்பி, பப்பி. ஃபேன்டாஸ்டிக் லவ் ஸ்டோரி. ப்ராப்ளமேடிக் லவ் ஸ்டோரி. என்ன சும்மா? இன்னைக்கு என் பர்த்டே பப்பி. ஓ, many many happy returns of the day மா. அத நான் தூங்கி எந்திரச்சே சொல்லிருப்பேனே. வலுக்கட்டாயமா எழுப்பி தான் சொல்லணுமா? என்ன அவன் தான் எழுப்பி விட்டு பர்த்டே விஷ் சொன்னான். அப்படியே சொன்னான்? அவன் சொல்லுவாமா? அவன் சொல்லுவான் நாளைக்கு வேற தூள் கலப்பலான்னு சொன்னா. அடுத்த பர்த்டேக்கு பிரிய போறவன் இந்த பர்த்டேக்கு தூள் கலப்புறானமா? அவன பைத்தியக்காரன் என்ன? ஏ லவ் ஸ்டோரி இப்படி சொதப்பல அடிச்ச பப்பி. ஆகாம என்ன செய்யுமா? அவன் காட்றத பார்க்க முடியாது, அவன் செய்யறத தாங்க முடியாது, அவன் பேசுறத கேட்க முடியாது. ஐ நோ. டோட்டலா அவன மாதிரி யாரை லவ் பண்ண முடியாதுமா? இந்த விஷயத்துல ஒரு புயல் மாறிமா. நாளைக்கு என்ன பண்ண போறானோ தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு பப்பி. டோன்ட் வரி. இந்த பப்பி பக்கத்துல இருக்கிற வரைக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா கொடுக்கறேன். கெட் அப். அவ்வளவுதான். இப்படி இழுச்சு நீயே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. போன கொடு. இங்க தாண்டி வர. ஆமாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ. இந்த கெட்டப்ல நமக்கு நம்மளே அடையாளம் தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? ஹலோ பப்பி, எப்படி இருக்க நம்ம ஐடியா? கலக்கல் சிச்சுவேஷன்ல உன் கண்ட்ரோல்ல தான இருக்கு? மொத்தம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யூ நோ சம்திங், நான் கண்ணு முன்னாடி நடந்து வந்த ஆனா அவனால கண்டுபிடிக்கவே முடியல.
What is the step? இன்னொரு ரவுண்ட் முன்னாடி போப்பற பப்பி. யாரே பாணையாக்கி அக்கல்ல வச்சுட்டு போறதுக்கு நீ தாம்மா. Come on, proceed. Enjoy your birthday. Yo, 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 yo. Excuse me. Have you seen Janu anywhere? Oh, thank you. இன்னைக்கு நம்ம மூணு பேர்ல அந்த லக்கி பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஹே ராஜேஷ், இதெல்லாம் ஜான் பர்த்டேக்காகவா? யா. ஓ, ஹவ் ஸ்வீட். நீ இருக்கியே. எப்பவாவது இப்படி பண்ணிருக்கியா? சாரி. அந்த கிஃப்ட் எல்லாம் எனக்காகவா? ஹே ஜானு, வாடி. ஹலோ பாஸ். ஹாய். என்ன இங்க? ஜானு பக்கவா? ஆமா. அப்படினா பர்த்டே விஷயம் சொல்லப் போறியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, நிறைய தெரியும். முதல்ல நாங்க தான் உன் லவ் ஸ்டோரிக்குள்ள வந்துட்டோம்னு நினைச்சோம். ஆனா இப்போதான் தெரிஞ்சது நீ தான் எங்க லவ் ஸ்டோரிக்குள்ள வந்துட்டன். ஓ, அந்த சீட்ல இருந்த பேர்லாம் உங்களது தானே? இன்ட்ரெஸ்டிங். நைஸ் மீட்டிங் யூ பிரதர்ஸ். என்ன, ஃபேன்சி ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஏன் ஜானுக்காகவா? ஓவர் ஆக்ஷன் வேணாம் பாஸ். நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜானுவோட பர்த்டே இல்லையா, எங்க மூணு பேர்ல ஒருத்தர் தான் ஜானுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறோம். ஜானு எங்களுக்காக கேம் ஆடினப்போ நடுவில் நீ பூந்த. இப்போ ஜானுக்காக கேம நாங்க ஆடுறோம், சீட்டை நீ எடு. குலுக்கல்லே குலுக்கல் கேமா? ஓகே, புதுசா இருக்க, ஆடுவான். ஹேய், அவங்க மூணு பேர்ல யாருன்னா அவனே செலக்ட் பண்ண போறான். டி, வாடி போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. கம் ஆன் ப்ரோ. ஓகே, ஒரு நிமிஷம். ஆட்டன் வந்ததுக்கு அப்புறம் அதுல என் பேர் என்ன? அப்படி நம்மளே எழுதி நம்மளே எடுத்தா நல்லா இருக்காதுல்ல? வாடி கிளம்பலாம். One minute. Hey, yo-yo girls. Could you come here? Yeah, please come. Yeah, please come. Could you pick up three sheets? Yeah, three. எப்படி மூணு செலக்ட் பண்ண சொல்றான்? ஒண்ணு தானே? ஆஹோ. ஹலோ, மூணு எதுக்கு? அவங்க எடுக்காத சீட்ல யார் பேர் இருக்கோ அவன் தான் ஜானு லவர். ஓகே, குயிக், கம் ஆன். ஓகே, கம் ஆன், த்ரீ. Great, and the luckiest lover is Padanga boss. Excuse me. Hello. Puppy go puppy. மறுபடியும் ரவுண்ட் போறியாமா? ரவுண்ட் ஆவது சவுண்ட் ஆவது காட்டன் போல்ட் பப்பி. என்ன நடக்குது அங்க? என்ன ஜானு, லைஃப் ஒரே ஆங்கிள் இருந்து பாத்துட்டு இருக்க, இன்னொரு ஆங்கிள் இருந்து பாரு. என்ஜாய் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. கண்ணை தந்து பாரு, கீழே பாரு. ஸ்மைல். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில லவ் பண்றதுக்கு எதுக்கு யோசிக்கிற? Come on, smile. Smile. நான் அதைதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அதுக்கு உன்னோட இப்படி வேஸ்ட் பண்ணணும்? Careful, careful. Janu, எப்படி இருந்தது சர்ப்ரைஸ்? எப்படி இருந்தது? ஓய், வெயிட், ஐ அம் கமிங். romantic lovely penne yenai kollada nee amma pova po endru sonnaye onrai povoma நீ
do it like that. Do it this. ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. ஹாய் லபுகதாஸ், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏய் என்னாச்சு? என் 12 வருஷ காதல நான் தியாகம் பண்ண வேண்டியதா போச்சு. 12 வருஷ காதல தியாகம் பண்ணிட்டியா? யாருக்காக? ஜானுக்காக. ஜானுக்காக? ஜானுக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிருக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஜானுக்கு கல்யாணமா? எல்லாம் ஒன்னாலதான். டேய் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போகிறான், பாவம் அவளை விட்டுறா. என்னடா என்ன தியாகம் பண்ண சொல்கிறீங்க? உனக்கு திடீர்னு எங்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே என்னால் நம்பவே முடியலடி. பாரு, உங்கள் அப்பாவால் நீ எஸ்கேப் ஆகிட்டேன். அப்படியே பார்த்தேன், செம்மையாக இருக்கான். ஆமாடி, இதுக்கு மேலே உனக்கு ரொமான்டிக் லவ் ஸ்டார்ட் ஆகிடும்டி ஜானு. வெல்கம். ஜானுக்கிட்ட கொஞ்சம் பேசலாம். நைஸ், கல்யாணம் பண்ணி போறேன். குட். உங்க அப்பா சொன்னாரு சம்மதிச்சியா இல்ல? எனக்கு பயந்து போய் சம்மதிச்சியா இல்ல? பின்ன முடிவெடுத்தது யாரு? நான் தான். உனக்கு டிசைட் பண்ண கூட தெரியுமா? எப்படி டிசைட் பண்ண? சீட்டு குலுக்கி போட்டா. அம்மா, மாப்பிள்ள யாரு? குட் சாய்ஸ், சூப்பரா தான் இருக்கான். பண்ணிக்கோ, நான் குறுக்கவே வரமாட்டேன். ஆனா நான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம்
இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிறேன்? அவன்தான் உன் வாழ்க்கைன்னு எப்படி டிசைட் பண்ண? உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணுவானு என்ன உத்தரவாதம்? கம் ஆன், டெல் மீ. உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக கேட்கல, இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்கறேன். இருந்தா ஜானு லைஃப்ல ராம் குறுக்க வரமாட்டான், இல்லைன்னா ராம் கிட்ட இருந்து ஜானுவை எவனும் பிரிக்க முடியாது. ஓ, கூப்பிடுறாங்க. ஓ பாவம், அவனும் என்ன மாதிரியே காதல தியாகம் பண்ணிட்டான். சாக்ரிஃபைஸா? அவனா? அவனை பத்தி உனக்கு இவ்வளவுதான் தெரியும். அவனை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணனா உன் மூளையே போயிடும். ஓ, ரெண்டு மணி நேரம் தேவைப்படல, 2 மினிட்ஸே அதிகம். போங்க, போய் தட்ட மாத்தீங்க. அட போங்க சித்துப்பு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். இந்த கல்யாணத்தை எதுக்கு செஞ்சுக்கிறேன்? அவன்தான் உன் வாழ்க்கைன்னு எப்படி டிசைட் பண்ண? உன் லைஃப் லாங் லவ் பண்ணுவானு என்ன உத்தரவாதம்? எனக்கு பதில் தெரியணுங்கிறதுக்காக கேட்கல, இதுக்கெல்லாம் உன்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்கறேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாம் டாடி. இவ்வளவு நாளா லவ் பண்ண பொண்ணுங்களை கட்டி விட்ட, இப்ப மேரேஜ் நிறுத்த ஆரம்பிச்சியா? நீயும் லவ் பண்ண மாட்ட, மத்தவங்களே கல்யாணம் பண்ண விட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய் மாயா, கூல் மாயா. ஏய் கேளு. ஏய், ஜானு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல முடிவு எடுத்திருக்கா. அவள போய் என்கரேஜ் பண்ணு. அதுக்காக அவ வீட்டுக்கு போவோம். அட போய் ராமா. டேய் என்னடா, ஏய் சொல்றதை கேளுடா. ஏய் ராம், ஏய் என்னடா இவன் ராம். ஏய் ஹாய் ஜானு, எப்படி இருக்க? உன் ஃபேஸ் தெளிவா இருக்க. யாருப்பா? ஹலோ அங்கிள். டேய் சேகர், சீக்கிரமா ஜானு கிட்ட 2 நிமிஷம் பேசி போறானே. ஏ வீட்டு ரிச்சி அதாத்தத்தை நிறுத்திட்டு ஏன் முன்னாடி நின்று பேசுறியா? எவ்வளவு தைரியடா உனக்கு. இவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, போடா வெளிய. அவுட், போ, போடா. சித்தப்பு, கூல் சித்தப்பு. அங்கிள், எங்கேஜ்மெண்ட் நின்னதுக்கு நான் காரணம் இல்ல, உங்க பொண்ணு தான். எங்கேஜ்மெண்ட் யாரால நின்னுதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளியே போ. அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியே போடுறா, போடும். நான் பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்க. எங்கேஜ்மெண்ட நான் தான் நிறுத்தினேன், அதுக்காக உன்னை லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. ஆமா, சீட்டு குலுக்கி போட்டவதான். ஆனா ஒரு விஷயத்துக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு யார் வேணும், எப்படிப்பட்டவ வேணும்னு இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்ப உன்னால நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் லாங் என்ன லவ் பண்றவன் தான் எனக்கு வேணும். ஆனா அது உறுதியா நீ மட்டும் இல்ல. ஜனோ, எங்க மூணு பேர்ல உனக்கு யாரை பிடிக்கும்ன்றத நீ தான் டிசைட் பண்ணு ஜானு. வாலண்டைன்ஸ் டேக்குள்ள என் முடிவை சொல்றேன். ஹாய் ஜான். ஹே பாய்ஸ், சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நடக்கட்டும், நான் இங்க வெயிட் பண்ணுறேன். லவ் பண்ண மாட்டான், நம்மளே லவ் பண்ண விட மாட்டான். அவன் அப்படித்தான். நாங்க பாத்துக்கிறோம் ஜானு. ஜான், ஹலோ ஹலோ ஹலோ. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ற? டிஸ்டர்பா? லவ் பண்றேன் பாஸ். லவ் பண்றியா? ஆனால் ஜானு கூட உன்னை லவ் பண்ணோம்ல. ஆமாம், ஜானு தான் இவனை கேம்ல தூக்கிட்டால. அப்புறம் ஏன் பாஸ் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸு? ஏய், உங்களையே லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடாது. வாட் எ கான்ஃபிடென்ஸ் பாஸ். பட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எங்கள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க போகிறான் நண்பா. ஏய் ஜான், நமக்கு இந்த டிசிஷன்ஸ்லாம் தேவையா? ஏன் லைஃப்பை ஏன் இஷ்டத்துக்கு நான் தான் டிசைட் பண்ணுவேன். எல்லாம் கரெக்ட் ஜானு, ஆனா லைஃப் லாங் லவ் பண்ணணும்னு லவ் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அதான் எப்படி டிசைட் பண்ண போற?
எப்படி கண்டுபிடிக்க போற? உன்ன மாதிரி ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்சியரா லவ் பண்றவன கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ஆளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கஷ்டம்? நான் கண்டுபிடிப்பேன். கஷ்டம்னு சொல்றால புரிஞ்சுக்கோ. எனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். யார் அவன்? எவனோ இருந்தவன். எங்க இருக்கான்? நீ இல்ல. நான் இல்ல. ஓகே. அப்ப அந்த மூணு பேர்ல ஒருத்தன். சரி, இந்த பிங்க் டி-ஷர்ட்டா இல்ல இந்த ப்ளூ இல்ல ஒயிட் ஷர்ட்டா இல்ல இந்த கேப் போட்டுக்கடா அவனா இல்ல அவனா இவனா யாரு? இந்த காலேஜ்ல உனக்கு இவ்வளவு சாய்ஸ் இருக்கும்போது இந்த சிட்டில இந்த நாட்டுல இந்த உலகத்துல எவ்வளவு சாய்ஸ் இருக்கும்? இப்படி கோடி கணக்கா இருக்கிற ஆண்கள்ல வாழ்க்கை முழுக்க உன்ன லவ் பண்ண போற அந்த ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்க போற? ஒருத்தனை இவ்வளவு பேர்ல ஒருத்தனை உன்னால கண்டுபிடிக்க முடியாதமா? கண்டுபிடிச்சே தீரணும் பப்பி, இல்லனா அவ சொல்றதுதான் கரெக்ட்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும். எப்படி இருந்த பொண்ணு எப்படி மாத்திர மச்சான்? பொண்ணுங்களுக்கு யோசிக்க சான்ஸே கொடுக்கூடாதரா? இப்ப பாரு என்னாச்சு, அவ போன்ல இருந்து உன் நம்பரை டெலிட் பண்ணிருப்பா. நீ டெலிட் பண்ணு. யாருக்கு மச்சான்? ஜானுக்கு. இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஹலோ. ஹாய் பப்பி. யோ, உனக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாதையா? அவுட் கோயிங் ஃப்ரீயா இருந்தா வேற நம்பர் ட்ரை பண்ணிய. அந்த பொண்ணு தான் தன்னோட முடிவை தெளிவா சொல்லிட்டல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சொன்னது புரியலையா உனக்கு? சொன்னது புரிஞ்சது பப்பி, ஆனா சொன்ன வார்த்தை தான் புரியல. What do you mean? சொல்ல வகிட்ட அது முட்டாள்தனம். என்ன சொல்றான் பப்பி? நீ சொன்னது முட்டாள்தனமாமா? அவன் சொன்னா அது உண்மையாயிடுமா? அவன் பொய் சொல்ல மாட்டானமா? ஹாய் ஜான். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஸ்டூபிடா? இந்த டிசிஷன் ஃபூலிஷா இருக்கா? சந்தேகமா? உன்ன வேண்டாம்னு சொன்னா நான் ஸ்டூபிட் ஆயிடுவேனா? ஜானு, நான் வேணுமா வேணாமாங்கறத விட்டு தள்ளு. லைஃப் லாங் லவ் பண்றவன் வேணும்னு உண்மையா இல்லையா? ஆமா. அதனால தான் சொன்னா முட்டாள்தனமா நான் ஸ்ட்ராங்கா தான் டிசைட் பண்ணிருக்கேன். I am clear. அதனால தான் முட்டாள்தனம்னு சொன்னேன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கை முழுக்க எவனாலயும் லவ் பண்ண முடியாது. லவ் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஜான் ஜான் ஜான், உன்னை விட எனக்கு லவ் மேல நம்பிக்கை அதிகம். ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன் கேளு. லவ் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும். ஜனு, முதல்ல குழப்பமா இருக்கும், அப்புறம் தெளிவாயிடும். அது வரைக்கும் என் மனசு உனக்கு தான். இவ்வளவு நாளா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணுவேன்னு சொன்னவன் இப்ப கொஞ்ச நாள் தான் லவ் நல்லா இருக்கும்னு சொல்றான். என்னவோ இவன் தான் லவ் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐ ஹேட் திஸ் லவ் சார். பைத்தியக்காரன். 12 வருஷம்ங்கிறது கொஞ்ச நாளா? ஜாண்டிஸ் வந்தவனுக்கு உலகமே மஞ்ச மஞ்சளா தெரியுமா? அப்படி இருக்க அவன் சொல்றது. அவனுக்கு என்ன புத்தி கித்திக்கிட்டு போச்சா? ஏ, நான் கிட்ட லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். லவ்னா அற்புதம். இட்ஸ் குட் ஃபார் a long period and it becomes more sweet. Am I right? லவ் இஸ் endless, you know. லவ்னா எப்பவுமே மாறாதது. Yes. Love is forever. Just believe it. இங்க பாருப்பா, அவன அனாவசியமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் அன்னைக்கே தப்பிக்க விட்டு பெரிய தப்பு பண்ணானே, விடக்கூடாது. அவனை விடக்கூடாது. You
Wow, good shot. Hi, uncle. இந்த கேம் உங்களுக்காக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அடிக்கடி உடம்பு நோகாம விளையாடுறதுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. உனக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தியா இருக்குடா, அதனால தான் திருப்பி வந்திருக்கேன். Be careful. பயமுறுத்துனா பயப்படுற ஆள் இல்லை நாம. கோல்ஃப்ல பால பின்னால இருந்து அடிச்சு பழக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா கிரிக்கெட்ல எதிரில் வர பால பிரிச்சு மேஞ்சு பழக்கப்பட்டவனா. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ். ஜானுவர் ரொம்ப காதலிக்கிறாங்கள், ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா நீங்க 25 ரன் அடிச்சா உங்க பொண்ணு செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசைப்படுறான். அங்கதான் ஒரு சின்ன வித்தியாசம். ஜானு லவ்வுக்கு லைஃப் இல்லம்மா, கொஞ்ச நாள் மட்டும் லவ் பண்ணலாம்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆறா? ஜானு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கா. நல்லா தெளிவாயிட்டானா கண்டிப்பா லவ் பண்ணுவான். ஏஞ்சது பே, நாம இப்பயே அடிச்சுக்கிறது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியல. ஜானு என்ன லவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஆறாமரை பொறுமையா சண்டை போடுவான் பாத்தீங்களா. இதனால்தான் இந்த அப்ப சித்தப்பாவெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் ஒன்னும் பிளே பாய் இல்ல, ஜானுவ ட்ரூவா ஹானஸ்டா லவ் பண்றேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐ அம் எ கிரேட் லவர். கஷ்டண்டா சாமி உன்னோட, என்னடா மனுஷன் நீ, அந்த பொண்ணுக்கு ஒரு டைம் கூட ஃபோன் பண்ணாம இருக்க. ஒருவேளை அவ வேற யாரையாவது செலக்ட் பண்ணிட்டா நீ என்னடா பண்ணுவ? செய்யணும், அப்படி செஞ்சாதான் இவனுக்கு புத்தி வரும். ஏமாயா, பொண்ணுங்க மொக்கையா தான் யோசிப்பீங்களா? அதுக்குதான் இவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிடாதுன்னு சொன்னேன். உக்கார் கோவப்படாத, உக்கார். அவ ஆசைப்படுற மாதிரி உலகத்துல ஒருத்தன் தான் இருக்க முடியும். அப்படி ஒருத்தன நான் பாக்கல. ஏமாயா நீ பாத்துருக்க? பிளீஸ். ஏய் ஜானுக்கு அந்த மாதிரி ஒருத்த அமைஞ்சா அவ என்ன செய்வா தெரியுமா? முதல்ல ஏன் முன்னாடி தான் கொண்டு வந்து நிறுத்தணும். என்ன தொந்தரவு பண்ணாத. எஸ் ஐ அம் நாட் இன் தி ஆபீஸ், ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் எ கப் ஆஃப் காபி. இஸ் தட் வாட் யூ மீன்? உன் வாய்க்கு வந்தபடியில பேசு. ஆனா நான் சாப்பிட்டனா இல்லையான்னு மட்டும் கேட்காத. ஜிம்ஸ் சே நரகம் ஆயிடுச்சு வாழ்க்கை. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐ அம் ஃபைன். ஆர் யூ ஷூர்? என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் இங்க வரல. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு லவ் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஓ, உலகம் பூரா எவ்வளவு சின்சியர் லவர்ஸ் இருக்காங்க. அவங்கள டெஃபினட்டா எனக்கு பிடிச்ச ஒருத்தர நான் கண்டுபிடிப்பேன். குட். எப்ப? வாலண்டைன்ஸ் டே குள்ளயா? அப்பவா இப்பவா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் லைஃப் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் முடிவெடுத்துக்குவேன். ஜனு, ஒண்ணு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது, அப்படி ஒருத்தனை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட 9 ஃபெயிலியர் லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய சக்சஸ்ஃபுல் லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே ஃபெயில் ஆன லவ் ஸ்டோரிஸ். அதெல்லாம் ஃபெயிலியர்ஸா? என்ன நீ பாட்டுக்கு ஏதேதோ உளற? இப்ப கூட எங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க தெரியுமா? ஓ, சித்தப்பா மாமா அத்தை என் ஃப்ரெண்ட் சோனி லவ்வால தான் சூப்பரா இருக்கும் நீங்க எல்லாரும் சொல்லிருக்காங்க. அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. லவ் பொய்யா? லவ் பொய்யானதா? ஏ லவ் பொய்யானதா? நம்ம லவ் பொய் சொல்றது? How dare you say like that? What the hell man? Hey, shut up. அதனால அவ இப்படி தான் இத சொல்லிட்டு இருப்பா, நீ கவலைப்படாத. கூல். என்ன தைரியடி அவனுக்கு? ஏ தம்பி சொன்னதா கரெக்ட்? என்ன நீ சிகரெட் புடிச்சிட்டே இருக்கீங்க? அவ மூ லவ் ஸ்டோரிக்கு மட்டும் வில்ல இல்லடி, உலகத்துல இருக்கிற எல்லா லவ் ஸ்டோரிக்கும் இல்ல. We should leave here. Where is he? Hey John. என்ன அவங்க ட்ரூத் ஆர் டேர் சொல்லதாவது உண்மையா தைரியமா? ட்ரூத்னா நான் உங்களை, நீங்க என்ன எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா நீங்க எல்லாரும் கண்டிப்பா உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உண்மையா? உண்மையை மட்டும்தான் சொல்லணுமா பாஸ்? நிச்சயமா. உண்மையை சொல்ல முடியாதுன்னு தோணுச்சுன்னா டேர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை செய்யணும். ஓகே, ட்ரூத் ஃபேஸ் பண்ற தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஜானு, நஜங்கிறது சிங்கம் மாதிரி, அதை பாக்குறதுக்கு
காட்டுக்கு போறது, இந்த கேம் ஆடுறது, ரெண்டும் ஒண்ணுதான். So are you ready? Yes, we are ready. Ready. Okay. Let's start the game. அட, ஏன் பக்கமே திரும்பிடுச்சு? Truth or dare? Truth. லவ் கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கும் சொன்னியாமே. அது கரெக்ட் தானே? லவ் ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சென்னை டிராஃபிக் மாதிரி நாரி போயிடும். ஹலோ, நம்பிக்கை இல்லையா? நம்ம சத்யா வைக்கல. ஏய் மாயா, இந்த மாயக்கர விளையாட்டு நமக்கு வேணா, வா போலாம். ப்ரோ, ஒன் டர்ன். ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். ஓகே, இப்போ ரெண்டு அழகான பொண்ணுங்க உன் பக்கத்தில் வராங்க. அதில் ஒரு பொண்ணு லவ் வேணும்னு கேட்குது, இன்னொரு பொண்ணு செக்ஸ் வேணும்னு கேட்குது. நீ எதை செலக்ட் பண்ணுவ? ஐ செலக்ட் லவ். அப்போ இந்த பொண்ணு கூட என்ன பண்ணுவ? அதே கேள்வி ஒன்னு கேட்டா, ஐ அம் ஆல்ரெடி இன் லவ்னு சொல்லிருப்பேன். இதுக்கு தினமும் ஆன்சர் பண்றீடா இடியட். ஐ செட் லவ் ரைட்? லவ் தான சொன்னேன். ஓ, சீட்டு குலுகல. ட்ரூத். நீங்க மூணு பேரும் ஜானு லவ் பண்றீங்க, ஐ அம் ரைட்? நாளைக்கு மார்னிங் ஜானு ஒருத்தரை செலக்ட் பண்ணா, உங்க மூணு பேர்ல எந்த ரெண்டு பேர் ஜானுவை தியாகம் பண்ணுவீங்க? மூணு பேர். அப்படின்னா ஜானுவ அனாதையா விட்ட மாதிரி தான். Silk, to the dare. Truth. எதுக்கு லவ் பண்ண? He will love me rest of my life. எப்படி தெரியும்? ப்ரப்போஸ் பண்ணபவே சொன்னா. அப்படி யார் சொன்னாலும் லவ் பண்ணிடுவியா? லவ்ல யாராவது போய் சொல்லிருக்கீங்களா? அது என்ன பாட்டில் தின்பதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கிற? இந்த பாட்டில் யாரை பார்த்து நிற்குதோ அவங்களுக்கு தான் இந்த கேள்வி. மறுபடியும் கேட்கிறேன், லவ்ல யாராவது போய் சொல்லிருக்கீங்களா? Thank God. மறுபடியும் என் பக்கமா? பாஸ். பாஸ் ஃபெயில் இல்ல, ஃபேஸ் பண்ண. குயிட். குயிட்? அப்படினா இவ்வளவு நாள் போய் தான் சொல்லிட்டு இருந்தியா? நோ நோ நோ, டோன்ட் சே லைக் தட். ஜஸ்ட் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன பொய்கள் சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்ன ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கு போய் கூட சொல்லுறியா? நோ நோ நோ, ஐ டிடன்ட் மீன் தட். ஐ ரியலி வாட் யூ. அப்படினா இத்தனை நாளா என்கிட்ட போய் தான் சொல்லி நடிச்சிட்டு இருந்தியா? நோ 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 நோ, யூ ஸ்டூப்பிட். லிசன், யூ ஆர் எ சீஸ். குட் ஹெல்த். கிவ் இட். யாராவது கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டையாவது பாய் ஃப்ரெண்டு கிட்டையாவது அவங்க அசிங்கமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பல மணி நேரம் ஃபோனில் பேசின உங்களுக்கு இப்போ ஃபோன் அடித்தாலும் எரிச்சலாக இருக்கா? பசங்க தனியாக இருக்கும்போது பொண்ணுங்களை பற்றி என்ன நினைப்பீங்க? லவ் கொஞ்ச நாள் தான் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிட் யூ எவர் ஃபீல் யூ வித் அ ராங் காய் ஒரு ராங் கேர்ள்? யாருக்காவது உங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சு போகணுன்னு ஆசையாக இருக்கா? இந்த கேம் ரொம்ப ரிஸ்க்கு, நமக்கு வேணாம், விட்டுடலாம். ஓகே. Stop it. Hey, listen. No, don't go. No, please. No, please. You are not. என்ன? பாஸ், ஒம்பது ஃபிகரிங்களை லவ் பண்ணுறது கிரேட் இல்லை பாஸ். ஒம்பது ஃபிகரிங்களையும் கல்டிவேட்டிங் பாருங்க, அதுதான் பாஸ் கிரேட்டு. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை கல்டிவேட்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருந்தால் சொல்லுங்க பாஸ். போய் உண்மையே சொல்லிடு. ஆமாம், கஷ்டம் பாஸ், இட்ஸ் ரியலி டஃப். ஆமாம், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? பிங்கி. ஆ, ஏய் பிங்கி, ஏய், உன்னை கைட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா கேட்குறான். நோ ப்ளீஸ். ஓ, ஃபிகர் வர்ற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த அவஸ்தையெல்லாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் ஹாப்பி தான். ஆல் தி பெஸ்ட். போ. ஹேய், வாட் ஆஃப். ஐ லவ் யூ பேபி. ஆக்சுவலி ஐ டோன்ட் மைண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நாம ரெண்டு பேரும் ஒரு ஆட்டம் ஆடலாமா? ட்ரூத் ஆர் டேர்? டேர். ஸ்டே வித் மீ. நூற்றாண்டு காதலே வேண்டாமே, நோய் போன்ற காதலும் வேண்டாமே, நொடியினில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, போய் பேசும் காதலும் வேண்டாமே, உண்மையில் பூத்திடும் காதலிலே தான் சுகம். தன்னை மறந்து தாடி வளர்க்கும் கொல்லாதவோ காதல் பூமியில் வேண்டாம். கண்ணில் விரிந்து நெஞ்சில் உழைந்து தள்ளாடிட செய்யும் காதலும் வேண்டாம். பொய்களில் இணைக்கும் கவிதையிலே வாழ்வதில்லையே காதல்,
அது போல உண்மை மூலம் மனதில் இருப்பதே இல்லை காதல். நூற்றாண்டு காதலே வேண்டாமே, நோய் போன்ற காதலும் வேண்டாமே, நொடியினில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, போய் பேசும் காதலும் வேண்டாமே, உண்மையில் பூத்திடும் காதலிலே தான் சுகம். Let's go, let's go. Let's go, let's go. போகும் பாதையில் நின்று கண் பார்த்திருக்கவும் மாட்டேன், உன் பேரை கேட்டதும் மண்மேல் எம்பி குதித்திட மாட்டேன். நீ இன்றி நானுமே இல்லை என்றே உருகிடவும் மாட்டேன், உன் வீடு எங்கன தேடி தினம் அலையவும் மாட்டேனே. பூங்காற்று போல காதலோடு நான் வாழ வேண்டாமா, தேனீயை போல தேடி தேடி பாய் போட வேண்டாமா. ரெண்டு உள்ளமும் ஒன்றாக சேரும் போது சந்தோஷம், ஒருவேளை உள்ளமே ரெண்டானாலும் உலகில் ஒன்று புது நேசம். நூற்றாண்டு காதலே வேண்டாமே, நோய் போன்ற காதலும் வேண்டாமே, நொடியினில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, பொய் பேசும் காதலும் வேண்டாமே, உண்மையில் போத்திடும் காதலிலே தான் சுகம். பேச்சுதான் கவிதை என்று புழுகவும் மாட்டேன், உன் கைகள் தொட்டதும் தாளாய் நான் வான் பார்க்கவும் மாட்டேன், நீ பார்க்கும் பார்வைதான் தூரல் என்று உணரவும் மாட்டேன். தீராத காதல் தேகத்தோடு நான் தேட வேண்டாமா, ஆனந்தம் வேற அன்பு வேற நீ ஏற்க வேண்டாமா. காதலுக்கு யாரும் இல்லை எனக்கு தான் ஒரு போட்டி, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றே தான் லவ்வில் ஏது கேரண்டி. என் காதலே காதலும் வேண்டாமே, நொடியில் தோன்றிடும் காதலிலே தான் சுகம். போராடும் காதலே வேண்டாமே, பொய்ப்பது காதலும் வேண்டாமே, உண்மையில் பூத்திடும் காதலிலே தான் சுகம். தன்னை மறந்து தாடி வளர்த்தும் கொள்ளாத காதல் பூமியில் வேண்டாம். தன்னில் விரிந்து நெஞ்சு நுழைந்து தள்ளாடிட செய்யும் காதலும் வேண்டாம். பொய்கள் இனிக்கும் கவிதையிலே வாழ்வதில்லையே காதல், அது போல உண்மை மூடும் மனதிலும் இருப்பதே இல்லை காதல். We are go for lift off in 2-30. Smile please. Say cheese. Hey. Huh? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னையோட 100 நாள் ஆச்சு. விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஹே, அப்ப நீ என்ன விஷ் பண்ணனும்? எதுக்கு? எல்லாம் ஸ்டார்ட் ஆகி 100 டேஸ் ஆயிடுச்சு. என்ன? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணிக்கும் போது தான் உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. சிட்னி முழுக்க உன்னை தேடி பார்த்துட்டேன். அந்த சீட்டு குளிக்க விளையாடினிய, அப்போ தான் உன்னை மறுபடியும் பார்த்தேன். பார்க்காம இருந்திருக்கலாம். You're right. Hey baby, you're looking very beautiful. Hey boss, this is Sanjay. Hi. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ உண்மையை மட்டும் தான் பேசுவியாமே? உன்னை பத்தி கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்எம்எஸ்லயே ரொமான்ஸ் பூந்து விளையாடுவியா? Hey Sony, if you don't mind, can I go for a smoke? Yeah sure. என்ன நான் கூட அனுப்புறா? பரவாயில்லை, போடுண்டி. உண்மைனா உண்மையிலேயே பேசுவியா? I like it. உன்னோட கல்யாண போட்டோவை எப்ப எடுக்க போறோம்? நல்லா எடுப்பாண்டி. சொல்ல. That's great. பத்த வைக்கலாமா? அப்படியே போய் ஸ்ரீலங்காவை பத்த வச்சிராத. இங்கே அடிக்கலாம். Sorry. போட்டோகிராஃபரா? Yeah. Wildlife. Wildlife போட்டோகிராஃபரா? Life wild ah irukku boss, but I like portraits. Ippa da anga pona adukulla message amichitana.
ஓ ஷிட் மெசேஜ் இவ்வளவு கமிச்சிட்டனே என்ன சிடி ஏ ஓ ஸ்வப்னா ஓ காட் தப்பாய் போச்சு கட்டவனே இது பாஸ் ராங் மெசேஜா ரைட் மெசேஜ் தான் பட் ராங் பர்சன் கமிச்சிட்டனே செகண்ட் ட்ராக்கா அவ சிஸ்டரா இருக்கோண்டி அவனுக்கு சிஸ்டர் இல்ல எனக்கு சிஸ்டர் மாதிரி இருக்கு ஓ இது எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொடுங்க பாஸ் ப்ளீஸ் லவ் பண்றேன் நினைச்சேன் பாஸ் மேனேஜ் பண்றியா டாம் இட் பொய்யோட விளையாடல ஆனா நிஜத்தோட விளையாட முடியாது பாஸ் எனக்கு அனுப்பிற மெசேஜ் அவ அவளுக்கு ஃபார்வர்ட் பண்றான் சீட் அவனா சாரி சாரி ராம் இருக்கோம் ஓ அந்த வருது பார் உண்மை முன்னாடி வேணாண்டி ஓ காட் ஹூ சுப்னா ஸ்வப்னா ஹூ ஸ்வப்னா ஸ்வப்னா என்ன யாரு போன் குடு என்னாச்சு சோனி ஸ்வப்னா யாரு என்ன பேசுற நீ போன் குடு ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் கரெக்ட் தான் இந்த மிஸ்ஸோ அந்த மிஸ்ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கனா மூணு பேரும் நிம்மதியா இருக்கலாம் லைஃப் லாங் இல்ல கண்டிப்பா இல்ல நீ கூட தான் 9 பேரை லவ் பண்ண ஆனா நான் எப்போ ஒரே நேரத்துல ரெண்டு பேரை லவ் பண்ணல ஏதாவது பண்ணி அவங்கள சமாதான படுத்தலாம்ல இங்க பாரு ஜானு லவ் பண்றதுக்கு ஒரு நேரம் வரும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பிரிஞ்சு போறதுக்கு ஒரு நேரம் வரும் அத பலர் யூஸ் பண்ணிக்கிறது ஓ ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி சொல்லு ஏய் யூ ட்ரீட் மீ ஏய் நான் உன்ன கோயில நேசிச்சேன் ஏய் நீ என்ன பண்ணி மாத்திட்டியே ஷிட் போடி கெட் லாஸ் லைஃப்ல மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்டி இப்படி கூடவா மனுஷங்க இருப்பாங்க அதான் உண்மை எது நிஜம் கொஞ்ச நாள் தான் லவ் உண்மையா இருக்குங்கறியே அதுவா கரெக்ட்டா சொல்ற ஜானு அதான் வைத்திய மாதிரி வளரா இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது எப்படி சொல்றது இந்த இருட்டலியும் நாம சந்தோஷமா போறோனா அது எப்படி நம்ம கார் ஹெட்லைட்னால ஹெட்லைட்னாலயா இந்த லைட் எது வரைக்கும் விழுதோ அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறோம்னா நம்ம பயணமும் நிம்மதியா இருக்கும் ஏ லவ் கூட அப்படிதான் அப்ப லைஃப் லாங் லவ்ங்கிறது ஓ மை காட் இப்ப ஏன் லவ்ங்கிறது ஏன் வண்டி ஹெட்லைட்டை மட்டும் நம்பி போற மாதிரி லைஃப் லாங் லவ்ங்கிறது எதிரில் வர வண்டியோட லைட்டை நம்பி போற மாதிரி எது செஃப் நீயே முடிவு பண்ணிக்கோ குட் நைட் ஜானு சி யூ செல்க் அவங்க ஏன் இப்படி தகச்சு போறாங்க இவ ஏதாவது செஞ்சிருப்பான் அவங்களுக்கு என்னாச்சு லைட்டா ஒரு ஃபிலோசஃபி சொன்னேன் லைட்டா ஃபிலோசஃபியா அப்படின்னா சொல்றது கஷ்டம் காமிக்கிறவா எங்க காட்டு பாப்போம் டேய் அவன் கூப்பிடுறான்னு போவாதரா மொத்தமா உன்னே முடிக்கிடுவா பயப்படாதீங்க அவனும் கார்ல தானே இருக்கான் தைரியமா இறங்க நான் பாத்துக்கறேன் கூட காப்பாத்த முடியாது போ பப்பி இறங்கலையா டோர் ஓபன் பண்ணு அப்பவே சொன்னல அவன் ஃபிலாசபி லைட்டா இருக்காது ஹெவியா இருக்கும்னு ஐ ஹேட் திஸ் லைட் லவ் ஸ்டோரி ஏம்மா இன்னும் தூக்கம் வரலையா என்ன யோசிச்சுட்டு இருக்க எனக்கு என்ன வேணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா என்னம்மா வேணும் எனக்கு உங்க லவ் மாதிரி லவ் வேணுமா டாடியோ நீயும் இப்ப கூட லவ் பண்ணிட்டு இருக்கீங்கல்லம்மா
இப்படி திடீர்னு கேட்டா என்னால் பதில் சொல்ல முடியாதுமா? ஒரு காலத்துல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது உண்மைதான். அதுக்காக இப்போ உங்க அப்பா லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சு கூட இன்னும் எதுக்காக ஒன்னா இருக்கீங்கம்மா? ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு காதல் காரணமா இருக்கும்மா. அதுக்கப்புறம் பிள்ளைங்க காரணமாயிடுறாங்க. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காம போய் பாடு. பாஸ் டிங்சிக் 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 யூ சூப்பர் பாஸ். ரெண்டு வருஷமா ஃப்ரீடத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களால எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு பாஸ். நீ நாசமா போடா. டேக் இட் ஈஸி பாஸ். Excuse me, any help? Hello boss. Happy Valentine's Day. அதுல நம்பிக்கை இருக்கா? இப்ப தெரிஞ்சிருக்குமே. பாத்தியா, லவர்ஸ் டே மாதிரியா இருக்கு. காலேஜ்ல எல்லாரும் லவ்க்கு என்கார்ட் போட்ட திருப்தியா? நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு உன்னோட லவ் ஸ்டோரிக்கு என்கார்ட் போடுறோம் பாத்துக்கிட்டு. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஜானு. இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறேன்னு சொன்னல ஜானு. ஐ கான் சாக்ரிஃபைஸ் யூ. என்னாலையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. என்னாலையும் ஜானு ஏதாவது சொல்ல. மீ டூ. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹே ஜானு, ப்ளீஸ் டே ஜானு, ப்ளீஸ். இல்லை, என்னதானே உனக்கு பிடிச்சது? இப்போ என்னாச்சு உனக்கு ஜானு? சொல்லு ஜானு. நம்ம ஆல்ரெடி லவ் பண்றோம்ல, தென் வாட் ஹேப்பன்? ஏய் ஜானு, ப்ளீஸ் ஜானு, லவ்ஸ் டே அனிக்கு உன் ரிசல்ட்ட சொல்ற, நீ தான சொன்னே? ஜானு ப்ளீஸ் ஜானு சொல்லு. இப்ப என்னாச்சு? என்னங்க முதல்ல சொல்லு. கூல், அவசரப்படாதீங்க. இன்னைக்கே சொன்னேனே ரூலா, அந்த பொண்ணு கொஞ்சம் கிளாரிட்டி வந்தவனா முடிவு உங்ககிட்ட சொல்லப் போறேன். நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. அவ இன்னைக்கு தீர்மானமா சொல்றேன்னு சொல்லிருக்கா. வாட்? ப்ளீஸ் ஜானு, நீ தான எங்கட வந்து பேசுறானு சொல்லு. லவ் பண்றேன்னு சொல்லு ஜானு. நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லு. ஏன் ஜானு இப்படி பண்ற? நோ. யா சொன்னல ஜானு, பாத்தீங்களா அவசரப்படுத்துறீங்க. இப்போ என்னாச்சு உங்க டிசிஷன்? ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. ஒண்ணு ராஜேஷ், இதெல்லாம் பார்த்தா உனக்கு கிழிச்ச வேணா தெரியுதாடா? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? தன தன பிரேணி சுத்தி இருந்தா என்ன மொக்க நினைச்சியா? போன் நம்பர் நானா கேட்ட உங்கிட்ட? முதல்ல நீ வந்து பேசுனியா இல்ல நான் வந்து பேசுனா சொல்லு. அம்மா ஒரு முடிக்கிற சொல்லு. நீ போக முடியாது. எங்க மூணு பேர்ல யாரும் இப்பவே சொல்லு. நீ சொல்றது இல்ல. என்னாச்சு சொல்லு. உங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ஏ மேல கைய வச்ச. ஓகே, கைய ஏறுடா. என்னடா ரொம்ப திமிரா பேசுற? அவனுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு புரியல. என்ன தப்பு இருக்கு? லைஃப் புரோட லவ் பண்ணனு சொல்றா. லவ் பண்ண வேண்டியது தானே? என்னால முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியாதுங்க. நான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். லைஃப் லாங் லவ்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? ஏன் நம்பிக்கை இல்லன்னு சொல்லு. அத எப்படி சொல்றது? சரி, இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். சென்னையில ஸ்டூடண்ட் எக்ஸாம் போட்டு முடிச்சிட்டு திரும்ப ஆஸ்திரேலியா போறேன். அப்பதான் அவளை பார்த்தேன். அவ பேரு ரூபா. அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. அதுக்கு காரணம் அந்த சிரிப்பா, அவ அழகா, அந்த அப்பாவை தான் எனக்கு தெரியும். ஆனா என்ன அறியாமலே என் கால அவ பாதையை நோக்கி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நில்லு, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு. ஹாய், ஆட்டோ ஸ்டாப் பண்ண சொல்லு. வெயிட். ஹலோ, எஸ்க்யூஸ் மீ. என்னங்க வீட்டுக்கு போவீங்க? ஃபாலோ பண்ண இங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு போறதுக்கு தான். வீட்டுக்கா? என்ன அதுக்கு சிரிப்பு தானே?
அட உங்க காலேஜ்ல பார்த்தனே. ஏ ஃப்ரெண்ட் பாக்க வந்தே. ஃப்ரெண்டா? பேர் என்ன? ஃப்ரெண்ட் பேரா? உங்க ஃப்ரெண்ட் பேர் யாருங்க வேணும்? உங்க பேர் என்ன? என்ன லவ் பண்றியா? சிம்டம்ஸ்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இன் ட்ரெயின் போறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அவ்வளவு லவ் பண்ணிக்கோம். எனக்கு சரியான எனக்கு நீதான் காதலிக்கிற பொண்ணு இருக்கிற ஒரு நாளே அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்ஸி மை ஏஞ்சல்ஸ் பாரடைஸ். ஏய் பேக்ரவுண்ட் எடுக்காம அவ்வளவு அவசரமா எங்கடா ஓடுறான் அவன்? என் காதுல தெரியும். ஓகே, இதர் சேல்ஸ்மேன் லவர்ஸ் நாட்டல ஓடு. அடிங்க பய. தட்ஸ் ஃபன்னி. ஓய் யா ரூபா. ஓ மை காட். ஏய் நோ 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 நோ. கோ 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 கோ. எஸ். ஆர் யூ மேட்? வாட் ஆர் யூ டுயிங்? கோ கோ கோ. ஓ நோ. ஹாய். எனக்கு அரை மணி நேரம் பத்தல. பின்ன லைஃப் லாங் தேவைப்படுது. உன் சிஸ்டர் தானே இது? யார் நீ? மம்மியா? சாரி இருக்காரா? யார் யா நீ? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள சார். காரியத்தையே கெடுத்துட்டியடா. யாராவது இப்படி சொல்லுவாங்களாடா மூஞ்சில அடிச்ச மாதிரி. உண்மையதானடா சொன்னேன். உன் உண்மையை பேப்பர்ல எழுதி அப்படியே கசக்கி. டேய் அங்கே பார்க்கண்ணா. டேய் மச்சான் வந்துடுறா, அடிச்சிட போறா. ஓகேவா? எனக்கும் அரை மணி நேரம் பத்தாது. ஓ ரியலி? கண்கள் எங்கும் நீக்க மறு காதல் காதல் காதலே வெட்கம்
பேசுதே பொய்கள் விடா நண்டுகள் கைகள் நெஞ்சில் சாய்ந்து விட ஏக்கம் ஏக்கம் ஏக்கமே ஓ என் தேவதையே உயிர் கொண்டாடும் பெண்ணே வளைகின்றதே இது தோல் மீது வானம் வானில் பார்த்தோம் பறவைகளே நாமும் கேட்டோம் சிறகுகளே Thank you, Mama. Ram, happy birthday. டே, என்ன ரா? Thanks, Akka. Project finish ஆகி 1 month ஆகுது. நீ எங்க இருக்க? என்ன செஞ்சிட்டு இருக்க? பாம்பே. பாம்பேல இருக்க. பாம்பேல என்ன பண்ற? அது லவ் பண்ணிட்டு இருக்க. போன் வை. லவ் பண்றானாம். Hi. Hi. Thank you. Happy birthday, Ram. Thank you so much. இந்த வாட்டி கேக்கிறதுக்காக ராஜி 12 மணி வந்து எவ்வளவு காத்துட்டு இருக்கு நானும் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா அதெல்லாம் மறந்துருவோம் லெட்ஸ் பார்ட்டி நீங்க எப்படி பார்ட்டிக்காக பெயிண்டிங்கா பறந்து போயிடுறோம் வாடா வந்து ஏதாவது எனக்கு என்ன நான் புடிச்சிட்டு புடிச்சிட்டு Stupid boys. It's true. என்னது?
open the gift. Thank you. You know the gift, la? Okay, let me see. Pallika, ye school friend. Eppa paathalum message anupite irpa. Ana ye birthday aniki evlo late anupra paaru. Enna na message anupla? Podi. Amma, indha gift la enna irukku? Evlo weight a irukku. மறுபடியும் மல்லிகா தான் மெசேஜ் பண்றா குடு. சாரிடா சாரிடா சாரிடா, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உன் பக்கத்துல இருந்தே விஷ் பண்ணுவேன். உன் மேல சத்தியம். கேட்டியா? என் மேல சத்தியமா? நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவாளா? போடு மல்லிகாவும் இங்க வந்து பண்ணலாம். கிரேசி கேர்ள். நான் கிளம்புறேன், முதல்ல உன் மெசேஜஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். பை. வாட் ஹேப்பன்? அவகிட்ட அப்படி ஒரு மாற்றத்தை முதல் முறையா பார்த்தேன். ராம் ராம், அதுக்கு அப்புறம் அடி கிளப்பு. ஏய், என்னாச்சு? கம் ஆன். எப்ப பார்த்தாலும் இந்த சிகரெட். இவளுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க? ஷட் அப். அது என் ஃப்ரெண்ட். அதனால ஒரு நாளைக்கு 100 தடவை எஸ்எம்எஸ் பண்ணவாளா? பஹுத் அச்சா. ஏ சப் கிஸே கர்தா? ஓ வாவ். எனக்கு மட்டும் இந்த சந்தோஷம் எங்க பாதியில பறி போயிடும். நான் பேசின முதல் பொய்யும் அதுதான். ஹலோ. ஹாய் ராம், என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். சரி படி. சொல்ல. என்ன சீரியஸ் ஆயிட்ட? சும்மா சொன்ன ரூபா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொய் அவளை சந்தோஷப்படுத்தும் போது உண்மை யாருக்கு வேணும்? சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா அடிக்கடி போய் சொல்ல வேண்டியிருந்தது. அதெல்லாம் எதுக்காக? புரியுது. காலேஜ் அப்பே முடிஞ்சிருச்சா? ஓகே, நீ எப்போ ஆர்டர் பண்ற? சாக்லேட் சிப், ஹாட் ஃபஜ் வித் எக்ஸ்ட்ரா நட்ஸ். இரு வாங்கிட்டு வந்துடுறேன். ஃபோனை கொடுத்துட்டு போ. கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். 2 சாக்லேட் சிப்ஸ், 1 ஹாட் ஃபஜ் வித் நட்ஸ். தேங்க்யூ. ரூபா. அம்மா, அந்த பொண்ணு பேர் என்ன? லில்லியா மலியா? இப்ப டச்ல இல்லையா? ஏய், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரியாது. பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போதுல இருந்து மெசேஜஸ் டெலீட் பண்ணிட்டு இருக்க? அது சரி, நீ எப்போ மெசேஜ் படிக்க ஆரம்பிச்ச? அந்த பொண்ணு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா, இதுல என்ன தப்பு இருக்கு? ஹாய் ஹலோவா தவிர? ஹாய் டா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ரூபா, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் எனக்கு பிடிக்கல. அப்பாரே. ஏய், வாட போ. ஏய், ஸ்டாப் பண்ணுங்க. வா வா. சத்யா, நீ அவன் கூப்பிடுறான்டா. வாடா. இது சின்ன விஷயம். இதுக்கே ஆளுற? போய் சொல்றது சின்ன விஷயமா? ஏய், why you lie in front of me? நான் ஏன் போய் சொல்ல ஆரம்பிச்சேன் எனக்கே தெரியல. என் காதல் எல்லார் காதல் மாதிரி இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும் நினைச்சு பாக்கல. என் வாழ்க்கை முழுக்க அவ தான் இருக்க போறான்னு நான் எப்படி டிசைட் பண்ண? காதல் அற்புதமானதா? எவன் சொன்னது? அதுக்காக சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லல, இருந்த போய் சொன்ன ஒவ்வொரு நொடியும். எது எப்படி இருந்தாலும் அவளை லவ் பண்ண முயற்சி செஞ்சேன்னு மட்டும். ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு தான் புரியல. அம்மா அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் ஓபன் பண்ணிட்டேன். என்ன அப்படி பாக்குற?
என்ன சொன்ன தெரியுமா? நானா உனக்கு ரொம்ப இஷ்டம்னு சொன்ன. எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னா எந்த அப்பா அம்மா தான் வேண்டான்னு சொல்லுவாங்க ராம். நாளைக்கே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல ராம். வாழ்க்கை போறா இப்படியே போயிடுமா? ரூபா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். காஃபி எடுத்து. நீங்க ரெண்டு பேரும் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேணும்னு சொல்ல போறோம். வாமா அங்க தூக்கறேன். ஜோடி பொருத்த நல்லா இருக்குல்ல. லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பல்லமா. நான் என்ன சொல்றது இன்னொரு பொய்யா? உங்களதான் தம்பி லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பீங்கல்ல. தெரியல. என்ன தெரியாது உனக்கு ராம்? ஏன் அப்படி சொன்ன? எங்க அப்பா உண்மையிலே அவன் உன்னை லவ் பண்றானான்னு கேக்குறாரு. என்ன சொல்ல சொல்ற? தெரியாது. தெரியாதா? தெரியாதா? தெரியாது. எனக்கு எனக்கு தெரியாது. உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கிறதுக்காக இன்னும் எத்தனை போய் சொல்ல போறனோ தெரியல. என் பழக்க வழக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது இன்னும் எத்தனை விஷயங்களை நான் தியாகம் பண்ணணுமோ தெரியல. நம்ம லைஃப் எப்படி இருக்க போதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி உனக்கு அது தெரியுதா? தினோ என் கைய பிடிச்சிட்டே சுத்துறிய. இங்க ஏதாவது உணர்ந்தியா? என் கண்ணை பார்த்து பேசி என் கண்ணை பார்த்து பேசுங்கிறிய. இப்ப என் கண்ணுல கொஞ்சமாவது காதல் இருக்கா? ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, தினோ 100 தடவை சொல்றேனே. அது இங்க இருந்து வரலையே. ஆக்சுவலி இதுக்காகவா லவ் பண்ண? இப்படி இருக்கிறதுக்காகவா லவ் பண்ண? எஸ்கியூஸ் மீ, ப்ராப்ளம் கே? மூடிட் போடா, டார்ச்சர் பண்ணா. லவ் இல்லாத ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றது நரகம். அது முடியாது. இல்லாத கதல இருக்கு நினைச்சு வாழ்றது அதை விட பெரிய நரகம். அது என்னால முடியாது. இந்த ஒரு உண்மையை இப்ப உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேனா? லவ் பண்ணிட்டு மேங்கறதுக்காக வாழ்க்கை முழுக்க பொய்யா உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால முடியாது. போன்னு சொன்ன அந்த நிமிஷம் நான் எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்த தெரியுமா? காதலிக்கிற நாட்கள் அதிகமாக அதிகமாக காதல் குறைஞ்சுக்கிட்டே போகும். Hey Mitch, everything's fine. I'll call you later. All right, that's fine. Okay, thank you. நீ சொல்றது உண்மைதா? இருக்கிறது ஒரு லைஃப், அது பொய் சொல்லிட்டு வாழக்கூடாது. So what you trying to say is, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ தப்ப எடுத்து சொல்லிக்கிற பார்த்தா அவர்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 25 வருஷமா நாங்க ஒன்னாதா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம். அவ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. முதல்ல எங்களை பத்தி பேசுறத நிறுத்த சொல்லுங்க. அவன இப்படி பேசுறவன எந்த பொண்ணாவது லவ் பண்ணுவாளா? கேளுங்க. இஸ் ரைட். நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன் தெரிஞ்சா எந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுவா? அவ லவ் பண்றதுனால தான் நான் வேலைக்கு போறேன். வா. நீ கொஞ்ச காலம் தான் லவ் பண்ணுவேன் தெரிஞ்சோ அந்த பொண்ணு உன்ன லவ் பண்ணுச்சா? என்னடா அது? முடிக்கலையா? செய்யணும். நேத்து தானே ஸ்டார்ட் பண்ண. தேங்க்யூ ராம். இதனால் லைஃப் லாங் லவ் பண்றவன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படிப்பட்டவன் வேணும்னு எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு உன்ன மாதிரி உண்மையா லவ் பண்றவங்க தான் வேணும். வாட்? நான் கேட்டது கரெக்ட் தானா? மை காட். ஐ அம்மா, உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படி பேசலையே. நீ என்னை இப்ப காப்பாத்தல, பின்ன எப்போ காப்பாத்திட்ட? What do you mean? பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு இன்னசென்ட்டா சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தப்போ நானும் இந்த கேம்ல ஜாயின் பண்றேன்னு உன் பேரையும் ஆட் பண்ணியே, அப்பவே நீ என்னை காப்பாத்தின. லைஃப் லாங் லவ் பண்ற வேணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்ச நாள் தான் லவ் பண்ண முடியும்னு நீ உண்மையை சொல்லி அன்னைக்கும் என்னை காப்பாத்தின. ஏதோ கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ண என்ன, இந்த கல்யாணம் வேணான்னு என் வாயாலே சொல்ல வச்சு பாரு, அன்னைக்கும் நீ என்னை காப்பாத்தின. காதலிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த உண்மையான காதலியும் பொய் கலக்கும் எனக்கு புரிய வச்சு பாரு, அன்னைக்கும் நீ என்னை காப்பாத்தின. இப்படி நீ என்னை காப்பாத்திட்டேதான் இருக்க, ஆனா அது எனக்கு தான் புரியல. ஜானு, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எதுவும் செய்யல, என் காதல்ல உண்மையா இருக்கணும்னு தான் முயற்சி செஞ்சேன். எனிவேஸ், உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஐ அம் சோ சோ ஹாப்பி. உலகத்தையே மறந்துடுவோம், லவ் பண்ணுவோம், நிஜமா லவ் பண்ணுவோம், நிறைய லவ் பண்ணுவோம். உனக்கு வேண்டியதா தானே? அம்மாராம், இந்த உண்மையான அன்பு எனக்கு வாழ்க்கை பூரா வேணும் ராம். ஜானு ஜானு ஜானு, காதலிக்கணும்னு சொல்லு, உலகத்துல இல்லாத அளவுக்கு காதலிக்கிறேன். ஆனா இவ்வளவு காலத்துக்கு வேணும்னு நிர்ணயம் பண்ணாத, ஏன்னா காலம் முழுக்க காதல் இப்படி இருக்காது. அப்படி இருக்கும் நானே சொன்னாலும் அதை நம்பாத. ஏன் தெரியுமா? காதலுங்கிறது ரெண்டு இதயம் இல்ல, ரெண்டு மூளை. இது ஒண்ணு யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்கும், உனக்கு கோல்ஃப்னா பிடிக்கும். எனக்கு கிராஃபிட்டி பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு பிடிக்காம கூட போலாம். அப்ப பொய்ய முகமுடி போட்டுக்கிட்டு வாடுறது நமக்கு வேண்டாம் ஜானு. நான் நம்பினதெல்லாம் பொய்னு சொன்னேன், இப்ப எதையும் பொய்யாக்கிடாத ப்ளீஸ் ராம். சரி, இப்ப என்னதான் பண்ணணும்? இன்னைக்கு இருக்க மாதிரி லவ் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நான் சொன்னேன்னா அது நான் சொல்ற முதல் பொய்யா இருக்கும். பொய் சொல்லணுமேங்கிறதுனால எத்தனையோ பேரை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இப்போ ஒரு பொய்யை வச்சு காதல ஆரம்பிக்கணும்னா அப்படி ஒரு காதல் எனக்கு வேண்டாம் ஜானு. லைஃப் லாங் லவ்ங்கிறது உண்மையா இருக்காது ஜானு, அப்படி இருக்கணும் தான் நானும் விரும்புறேன். இருக்கும்னு நம்பி வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், இல்லைங்கிறப்ப பிரிஞ்சு போறதுக்கு நீயும் ரெடியா இருக்கணும். ஓகே? நான் பிரிஞ்சு போக மாட்டேன். ஜானு ஜானு, ஒரு தடவை நான் சொல்றத கேளு. என்னவா? பத்து பேரை லவ் பண்ணியிருக்கீங்க, யாருக்கிட்டையும் தப்பாக ஒன்றும் நடக்கலை, யாருக்கிட்டையும் பொய் சொல்லலை, யாரையும் ஏமாத்தலை. யங் மேன், எனக்கு என்னவோ நீ தான் ஏமாத்துட்டியோன்னு தோணுது. நிறைய பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணலங்கிறது தானே உன் ப்ராப்ளம்? இல்லை. ஓஹோ, ஒரு பொண்ணை லைஃப் லாங் உண்மையாக லவ் பண்ண முடியாதுங்கிறது தானே உன் ப்ராப்ளம்? ஆமாம். அப்போ இந்த ஜென்மத்தில் உன் பிரச்சனைக்கு ஆன்சர் கிடைக்காது. இத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கேன், அதுவும் உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு? அவங்க எல்லாரையும் விட்டு ஏன் பிரிஞ்சோங்கிற காரணத்தை தவிர இந்த நிமிஷம் உங்ககிட்ட பத்து காரணம் இருக்கு, ஆனால் உண்மையான ஒரு காதலாவது இருக்கா? காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில காரணங்கள் மட்டுமே மிச்சம் இருக்க கூடாது. மேரி, as usual, thank you. காதலுங்கிறது ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்ல, அது கடைசி வரைக்கும் அற்புதமா தான் இருக்கும்.
அந்த முழுமையான காதலை நீ உணரணும்னா வாழ்க்கைங்கிற கடலை துடுப்பு போட்டுதான் ஆகணும். அதுக்கு நீ ஒரே பொண்ணதான் காதலிக்கணும். எனக்கு நீ வேணும். அப்படின்னா லவ் பண்றியா? கொஞ்ச நாள் மட்டுமா? இல்ல பின்ன லைஃப் லாங்கா? தெரியல. ஆனா லைஃப் லாங் லவ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படின்னா போய் சொல்ல போறியா? நான் போய் நீ தான் சொன்ன லைஃப் லாங் லவ் பண்ணனும்னா போய் சொல்ல வேண்டி வரோன்னு. இது வேற மாதிரி யோசிக்கும், இது வேற மாதிரி யோசிக்கும்னு நீ தான் சொன்ன. நான் இப்போ சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். உனக்கு வேண்டியது லைஃப் லாங் லவ் பண்ணனும் தானே? நான் தான் பண்றேன் சொல்றல. நீ சொன்னா நான் லவ் பண்ணுமா? எப்படி உன நம்ப சொல்ற? சொல்றத கேட்டலாம் நம்பற கால எப்போ போயாச்சு? என்னதான் தேவை உனக்கு? நம்பிக்கை. லைஃப் லாங் நீ என்ன உண்மையா லவ் பண்ணுவேன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ எனக்கு கொடுத்தா தான் நான் உன லவ் பண்ண முடியும். இப்ப என்னங்கிறேன் சருகாய் மாறுவேனா? மணல் வழி மேலே மீன் என்னை மாற்றி போனா? உயிராய் வாழுவேனா? ஓ பெண்ணே, கண்ணுள்ள வரை உன்னை காண எங்கும் அடி நெஞ்சும் உன்னாலே பெண் என்ற சொல்லை பட்டு சென்ற சாலை என்னை கொல்லாதா? பேசியதை கேட்டு நின்ற மரம் அதை சொல்லாதா? ஊரிலே ஆயிரம் விஷயங்கள் நடக்குது தினம், அடியதையெல்லாம் மறந்துதான் உந்தன் பின்னே அலையுதேன் மனம். மணல் வழி மேலே என்னை மாற்றி போன உயிராய் வாழுவேனா? ஓ பெண்ணே, கண்ணுள்ள வரை உன்னை காண எங்கும்
அவளுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணதுனே தெரியல, அவ முகத்துல சிரிப்பே வர மாட்டேங்குது. என்ன சொன்ன, என்ன சொன்ன? காதல் பொங்கல்னு சொன்ன. நீ இப்படி பண்ணிட்டே இருந்தா உன் மேல இருக்க லவ் போயிடும் ஜானு. ஹலோ ராம், என்னடா செஞ்சிட்டு இருக்க? லவ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ட்ரை பண்ண முடியாது. என்னால முடியலடா. எனக்கா சொல்ற? ஐ கான்ட் சாக்ரிஃபைஸ் எனிமோ. லாயரை பார்க்க வேண்டியதா? பிரிஞ்சு போறது எத்தனை நாள் நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. பிரச்சனைக்கு தீர்வு பிரிஞ்சு போறதுன்னா அது ஒரு நொடி மட்டும்தான். பிரிச்சு வைக்கிறதுக்கு கோர்ட்டு, சட்டம், லாயர்ஸ் இன்னும் என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க. ஆனா அதே பிரச்சனைக்கு தீர்வு அன்பு காட்டுறது மட்டும்தானா? எப்படி அன்பு காட்டுறதுன்னு சொல்லித்தர யாரும் இல்லையா மாமா? நாமளாதான் கத்துக்கணும். மாமாவோட நல்லதுக்கு தான் யோசிப்பா மச்சா. பிரிஞ்சு போறதுக்கு காரணம் அன்பு செலுத்தாம இருக்கிறது தானா? அன்பு செலுத்த கத்துக்கணும் மாமா. நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு வேணுங்கறத உன்னால தர முடியாது. அதான் என்னன்னு சொல்லு. இப்ப நான் என்ன செய்ய சொல்றேன்? எனக்கு 100% லவ் வேணும். யாருக்கு தான் வேண்டாங்கற? எனக்கு கூட தான் வேணும். 2000% லவ் வேணும். அதான் எப்படி? அது உண்மையில கிடைக்கல, பொய்யில இல்ல. என்னதான் பண்ண சொல்ற? எப்படி லவ் பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியாததா தெரியலன்னு சொல்றேன். அது தப்பா? என்ன பண்ண சொல்ற? தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்ப பாக்கலாம். Hey. You're beautiful. Hey, fish. What are you doing? Oh, come on. You want to get off the train right now? You want to get off the train? You can't get off the train, all right? Just stay with us. Come on. Let's have some fun. Sydney, just stop it. Come on. Be easy. Be cool, all right? Take your hands off me. Calm down. Hey, get back in here. Hey, come on. Hey, come on. Get back in here. No, baby. You're not going anywhere, fish, tonight. You are not escaping this time. He's back, boys. Let her go. Is he your boyfriend? Fuck off. Ah! Hey, you! Hey, what's wrong? Koyidu. Hey, you! Beat him up! Beat him up! You! Hey! Hey! Hey, you! கையை வைக்காதீங்கன்னு சொன்னத கேட்க மாட்டீங்க. Come on, get him, get him. Go!
ஆனா நீங்க என்ன வந்தீங்க? நான் பாத்து பல்ல. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போறோம், இப்பவே ஓவரா பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அவன் கேள்வி கேட்க போதெல்லாம் அவன் லைஃப் ஏடா அவனோட பயமா இருக்குடா. ஜிபர் ஜானு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா தெரியும், அதனாலதான் கேட்கிறேன். லைஃப் லாக் அவளோட சேர்ந்து வாழ்வேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல முடியாதுன்னு சொல்றா, மறுபடியும் அவன் கடலடி படவே கூடாது. கடல பட்ட என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. இங்கேயே இப்பவே தெளிவா முடிவை சொல்லு. போறப்பீட்டா வெறுப்பு போட்டி போறது கோபம் வரும். நீ மட்டும் எல்லாத்துக்கும் சிரிப்பெல்லாம் அது வரைக்கும் என் மனசு உனக்கு தாம்பியே. எங்க எங்க அந்த மனசு இருக்காதிரி? எப்படி இருக்கும்? நீ மட்டும் ஒரே மாதிரி இருக்கியா? எல்லோ மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் மாட்டா? இருக்காது. நான் என்ன செல நினைச்சியா? அப்புறம் எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு தான் ஒரு காரணம் போதுமே பொண்ணுங்களை கழட்டி விடுறதுக்கு. அதான் இத்தனை காரணம் இருக்கே, என்னையும் கழட்டி விட்டு. அதை மட்டும் செய்ய மாட்டேன். ஏ காரணத்தோட தனிமை ஆயிடுவோம்னு பயமா இருக்கு. சோ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்சம் லவ் பண்றேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் தலைவிதி அது கூட போனாலும் போகும். இன்னும் கொஞ்சம் லவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதே பொண்ணு பிடிக்கலன்னா அவளை பிரியறது அதை விட ஈஸி. ஆனா அதே பொண்ணை இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுங்கிறது இருக்கு, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? என்னது? ஸ்கூல்ல ஜாப், பெயிண்டிங் டீச்சர், டாடிக்கு தெரிஞ்ச ஸ்கூல், சாலரி $3,000. இனிமே இந்த கிறுக்கிறது, செவத்துக்கு சுண்ணாம அடிக்கிறது இதெல்லாம் சுத்தமா விட்டுரும். இது எல்லாத்தையும் விட்டுணுமா? இத பார்த்தா உனக்கு சுண்ணாம அடிக்கிற மாதிரி தெரியுதா? This is graffiti. காபி டீ கூட ஓதவாது. எதுக்கு இது? இது எனக்காக, ஏ சந்தோஷத்துக்காக. இது ஏ சந்தோஷம் டிசைட் பண்ணிக்கோ. நானா கிராஃபிட்டியான? கிராஃபிட்டியை தேக மாட்ட சொல்றா? அவளுக்கு என்ன பைத்தியமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. கமாண்ட் ராம், விட வேணாம். உன்னை விட சொல்லி யாரா சொன்னது? ஜஸ்ட் விட்டேன்னு சொல்லு, அவ்வளவுதான். இன்னைக்கு கிராஃபிட்டி ஆர்ட் வரைஞ்சு ராம்னு பேர் போட்டிருக்க, நாளைக்கு சாம்னு மாத்திக்கோ. தட்ஸ் இட். அவ என்ன சிகரெட் பிடிக்க வேணான்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்? சிகரெட் பிடிச்சிட்டு தானே இருக்கேன். சரக்கடை கூடாது சொன்னா, பாத்தியா, பாட்டில் பனியன்லேயே போட்டிருக்கேன்.
ஃப்ரீயா விடு மச்சான். லவ்னா நாலு பொய், மூணு எஸ்எம்எஸ், ரெண்டு மொக்க ஜோக்கு, ஒரு ஃப்ளவர். தட்ஸ் இட் மேன். ரிலேஷன்ஷிப்பை எப்படி சக்சஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கிறத கற்றுக்கூடா. நம்ம பசங்களில் 100க்கு 99 பேர் என்ன மாதிரி தான் மச்சான். நீ சேர்ந்து செஞ்சுரி போடு. ஹாய் மாயா, நீ ஃபோன் பண்ணும்போதே நான் வந்திருப்பேன். இவன் தான் இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணிட்டேன். போலமா மாயா? டே, லவ் பண்ற பொண்ண லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது பெரிய பாவம்டா. இனிமே தான்டா உனக்கு தெரியும் உண்மையை பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. அதனால தான் கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையை மட்டுமே பேசுறேன். போல வாட அண்ணா. லவ் பண்ணவங்களை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு வாழ்றது கூட ஒரு வகையில பெரிய பாவம்டா. அவ மேல தப்பு இல்லடா. அவன மாதிரி ஒரு நல்ல காதலன் என் பொண்ணு கேட்கத்தனால கிடைக்க மாட்டான். சேர்ந்திருக்கிறதும் பிரிஞ்சு போறதும் அவங்க இஷ்டம். கமான், லெட்ஸ் கோ கைஸ். பண்ண பண்ண போற விட்டுற போறியா? நான் எதுக்கு சார் விடணும்? சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டது, நான் விட மாட்டேன். இந்த நிமிஷம் எனக்கு ஒரு உண்மை புரியுது சார். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றது கூட பொய்ன்னு தான் தோணுது. ஏன்னா நான் அவளை லவ் பண்றதை விட என்னதான் அதிகமா லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாம போனதுக்கு காரணமே நான் தான். நானுங்கிற இந்த ராம் தான் காரணம். காரணத்தோட தனிமையிடக்கூடாதுன்னா அவளுக்காக தியாகம் பண்றதுக்கு என்கிட்ட மிச்சம் இருக்கிறது நாங்கிற நான் மட்டும்தான். மை லாஸ்ட் பெயிண்டிங். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த கிராஃபிட்டி கிடையாது. சார்ஜ், do you need any help? No, no. Can I ask you one more question? Yep. Who is that boy? Well, He's the world's greatest lover. Okay. He's the world's greatest lover. And now, what's up, sir? Hey! I'm going to drop my house. Where is it? I'm not going to love you. You? What's your program? Let's tell her I love you. Let's tell her any super ideas. Let's give gift. Let's give this gift to Marudu. Let's give this gift to Marudu. Let's give this gift to Marudu. Let's give this flower. எல்லாரும் கொடுக்கறதானே? நான் என்ன கொடுக்கலையே? ஓ, ஏப்போ சின்ன வயசுல ஒரு டீச்சர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களும் கொடுக்கல. அந்த பொண்ணுக்கு என்ன ஃப்ளார் பிடிக்கும்? எனக்கு தெரியும். சூப்பரா இருக்குடா. சின்ன 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 லவ் ஸ்டோரிஸோட ஒரு லைஃப் லாங் லவ் ஸ்டோரி. யூனோ சம்திங், உன் ஐடியாஸ் மட்டும் இல்லை ஐடியாலஜி நல்லா இருக்கு. அதுக்கிட்ட இதெல்லாம் எதுக்குடா? காலத்துக்கும் காதல் அனுபவிக்கிறதுக்கு.